திருச்சிற்றம்பலம். எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தையாய் தம்பிரான் தனக்கு அஃதிலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. சிற்றம்பலக்கோவை தேன் சொறியும் செம்முகிலை மற்ற ஒப்பில்லாத திருவாசகத்தின் வாரிதியை கற்றை சடையான் கருத்துருக்கும் காதலனை கொற்ற திருவாத ஊரனை கை கூப்புதுமே. திருச்சிட்டம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இவ்வூரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, உயிர்களுடைய கருவாசம் நீங்க திருவாசகமும் திருக்கோவையாரும் தந்தருளிய மணிவாசக பெருமானுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, இந்த மேன்மை பொருந்தி அந்த திருமந்திர நகரிலே திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்து ஞான வேள்வினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற சைவ பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, இன்று மரியாதைக்குரிய திருவாவூர்தரை ஆதீன புலவர் குஞ்சிதபாதம் அவர்கள் இன்று விநாயக ரகவல்லல் நூலை முடிக்க சிந்தனைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் ஐயா அவர்களுடைய பணி நிமித்தம் காரணத்தினாலே, வர இயலாத காரணத்தினாலே உங்கள் மத்தியிலே இன்று அடியேன் திருக்கோவையார் என்கின்ற தலைப்பிலே சிந்தனை செய்ய இருக்கின்றேன். இது ஒரு திடீர் நிகழ்வு. நேற்று மதியத்திற்கு மேல் என்னை தொடர்பு கொண்டார்கள். கொள்கின்ற பொழுது நான் வேறு தலைப்பு கூறிய போது, திருக்கோவையாரையே ஒரு முன்னுரை போல் கூறுங்கள் என்று குறிப்பிட்ட காரணத்தினாலே அந்த திருக்கோவையாரை சிந்தனைக்கு மேற்கொள்கிறேன். இதை மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த திருக்கோவையார் என்பது என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ளணும். சைவர்களாகிய நமக்கு திருமுறைகள் 12. இந்த 12 திருமுறைகளிலே எடுத்துக்கொண்டால், 8வது திருமுறை என்று சொன்னால் பெரும்பாலும் குழந்தைகள் திருவாசகம் என்று மட்டுமே சொல்லும். ஆனால் திருவாசகமும் திருக்கோவையாரும் என்பதை நாம் சொல்லுதல் வேண்டும். ஏன் திருக்கோவையார் என சொல்லக்கூடியது சைவர்கள் மத்தியிலே இது பிரபல்யமாக இல்லை என்பதற்கு காரணம் இருக்கிறது. சாத்திர நூலை எடுத்துக்கொண்டால், 14 சித்தாந்த சாஸ்திர நூல்களிலே எல்லா நூல்களையும் படித்து முடித்துவிட்டு சிவஞான சித்தியாரிலே பரபக்கத்தையும் சங்கற்ப நிராகரணத்தையும் படித்தால்தான் முடித்ததாக பொருள் கொள்ளப்படும். இந்த ரெண்டு நூலுக்கு வந்தால் தான் அவன் சாஸ்திர நூலை நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றான் என்று பொருள் வரும். தோத்திர நூலை எடுத்துக்கொண்டால், 12 திருமுறைகளிலே எல்லா திருமுறைகளையும் எல்லோரும் தொடுவார்கள், ஆனால் திருமந்திரத்தையும் முடிக்க வேண்டும். அதை யாரும் தொட்டு பேசுவது இல்லை. அது கொஞ்சம் தோத்திர வடிவில் இருக்கிற சாஸ்திர நூல். எனவே இந்த 10 திருமுறைகளையும் முடித்து 11வது என சொல்லக்கூடிய எண்ணிக்கையிலே திருமந்திரத்தையும் முடிக்கணும். திருமந்திரத்தையும் முடித்த பின்பு யார் ஒருவர் திருக்கோவையாரை ஓதி பொருள் உணர்கிறார்களோ அவர்கள்தான் திருமுறைகளை முழுவதும் உணர்ந்ததாக கருதப்படுவார். எனவே இந்த திருக்கோவையார் என சொல்லக்கூடியது வந்து மிகுந்த ஞானம் மிகுந்த நூல். அந்த திருக்கோவையாரே பேசுகின்றவர்கள் சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும், சிவகோலத்தோடு இருத்தல் வேண்டும்.
அதை கேட்பவர்களும் அந்த தன்மையிலே உள்ளவர்கள் மத்தியில் தான் பேசுதலும் வேண்டும். இதுவரைக்கும் அடியின் எடுத்த வகுப்புகளிலே நான் எடுத்த வகுப்பிற்கு வருகிறவர்களெல்லாம் சிவகோலத்தோடு தான் வரி செய்வேன். ஏனெனில் அந்த நூல் அப்பேற்பட்ட ஒரு ஞான நூல். அந்த சிவகோலத்தோடு இருந்து கேட்டால்தான் இது உண்மையிலே மனதிலே நன்றாக தைக்கும். ஆகையினாலே இந்த திருக்கோவையார் என்று சொல்லக்கூடியது இருக்கிறதே, அது மிகுந்த ஒரு ஞானம் மிகுந்த நூல். சைவத்தினுடைய நுட்பங்கள் முழுதும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து பேசுவதற்கு அடியனுக்கு தகுதி அல்ல, அடியனுக்கு தெரியாது. குஞ்சிதபாதம் அவர்களுடைய ஒரு இடத்தை நிரப்ப அடியனுக்கு இயலாது, அவர் பெரியவர். ஆனாலும் பொண்ணு வைக்கிற இடத்திலே பூவை வைத்துப்பார் என்று ஒரு பழமொழி சொல்லி காட்டுவார்கள். அதன்படி ஏதோ எனக்கிட்ட கட்டளைக்கு ஏதோ என்னால் என்றதை செய்கிறேன். குஞ்சிதபாதத்தினுடைய இடத்தை என்னால் நிறைவு செய்ய இயலாது. அதனால் குஞ்சிதபாதத்தை எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பீர்கள். ஏதோ ஒரு எதிர்பாராதமாக நான் இதில் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஒரு கருத்து தெரிந்து கொள்ள வேண்டும். திருவாசகத்தில் கீர்த்தி திருவகவலிலே ஒரு செய்தி வருகிறது. திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். அருமையான ஒரு தொடர். சைவன் ஒருவன் கீர்த்தி திருவகலை விடாது படித்தல் வேண்டும். எல்லா தொடருக்கும் பொருள் தெரியுதலும் வேண்டும். அதில் திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். என்ன பொருள்? ஒரு தலம், அந்த தலத்திலே நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியானவள் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஷணை செய்கிறாள். அப்படி பூஷணை செய்கின்ற பொழுது தான் பூஷிக்கின்ற அந்த சிவலிங்கத்திற்கு நன்றாக மலர்களை சாத்தி அலங்காரம் செய்து கண்குளிர கண்டு மகிழ்கிறாள். அந்த பெருமானது திருமேனி அழகினை கண்டு எப்படி தன்னுடைய குழந்தையை நன்றாக அலங்காரம் செய்த பின்பு தாயானவள் அன்பு மிகுதியினால் குழந்தையை சென்று கட்டி அணைத்து கொள்கிறாளோ, அதை போல இந்த நாகக்கண்ணியானவள் தான் பூஷித்த அழகுமிக்க அந்த சிவலிங்கத்தை அப்படியே அணைத்து கொண்டாள். அணைத்து தன்னுடைய வாஞ்சையை விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டாள். தன்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றிக் கொள்ளும் முகமாக அப்படி சிவலிங்கத்தை அணைத்த உடனேயே பெருமானானவர் அந்த நாகக்கண்ணியை தன்னோடு சேர்த்து இடப்பக்கத்தை வைத்து கொண்டார். இப்படி அந்த பெண்ணினுடைய வாஞ்சையை நிறைவேற்றிய காரணத்தினாலே அந்த தலத்திற்கு வாஞ்சியம் என்று பெயர். இந்த இடத்திலே ஒரு கருத்தை நாம் சிந்திக்க வேண்டும். சிவம் என்று ஒன்று இருக்கிறது, உயிர் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த பெண் சிவத்தோடு ஐக்கியமாயிருக்கிறாள். மணிவாசக பெருந்தகை சிவத்தோடு ஐக்கியமாயிருக்கிறாள். ஆக இந்த உயிர்கள் அனைத்தும் சிவத்தை சென்று அடைவதற்கு உரியது, அடைவதற்கு சுதந்திரமுடையது. இதை தெள்ள தெளிவாக நமக்கு உணர்த்துவதுதான் நம்முடைய திருக்கோவையார். அதை அப்படியே ஒரு உயிராகவும் வைத்து தலைவனாக வைத்து சொல்லப்படுவது. உங்களுக்கு விவரம் சொல்லிக்கிட்டு வர்றேன். எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டும்தான். இந்த பிள்ளைத்தமிழ் கலம்பகம் உலா கோவை என்று தமிழ் மொழியில்தான் இது சிறப்பாக வழங்கப்படுகிறது. நம்முடைய தமிழை சொல்லுகின்ற பொழுது மூர்த்தி நாயனார் புராணத்திலே ஞாலம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ்னார். ஏன் ஞாலம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ்? அதற்கு விடை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருநெல்வேலி பதிகத்தில் சொல்கிறார், திருநெறிய தமிழ்னார். ஏன்? சிவத்தோடு கொண்டு போய் சேர்ப்பது இந்த தமிழ்னார். சிவத்தை அடைய வேண்டும் என சொன்னால் தமிழையே ஒரு கருவியாக கொள்ளலாம். ஆனால்தான் ஞாலம் மலர்ந்த மேன்மை தெய்வத்தமிழ். அந்த தெய்வம் என்பது தமிழுக்கு அடைகுறியாக வச்சு சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை மீளவும் சங்கார காலத்திற்கு பின்பு நம்முடைய பெருமான் புனரோற்பம் செய்கின்ற பொழுது முதன் முதல் காரியமாக அம்மைக்கு தமிழையும் வடமொழியையும் போதிக்கின்றாள்.
மாரியும் கோடையும் வார்பன தூங்க நின்று ஏரியும் அங்கு இழைக்கின்ற காலத்தை ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே தமிழை சொல்லி காட்டுகிறார். அந்த தமிழ் மொழியினுடைய இலக்கணங்களை எல்லாம் அகத்திய மகரிஷிக்கும் வடமொழியை பற்றிய இலக்கணங்கள் அனைத்தையும் பாணினிக்கு நம்முடைய பெருமான் உபதேசம் செய்கிறார். அத்தோடு நிற்கவில்லை. நம்முடைய பெருமானே தமிழ்ச்சங்கம் அமைத்து அதில் தலைமை பலவனாக வீற்றிருந்து என்ன செய்கிறார், தமிழையும் வளர்க்கிறார். இதை அடியேன் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. திருவிளையாடல் புராணத்தில் துதி அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. கண்ணுதல் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பண்ணுதற் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழை ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் என்னிடப்பட கிடந்ததா என்னவும் வருமோ. ஆக கண்ணுதல் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்துங்கிறார். இவ்வளோ அருமையான செய்தி. சிவபெருமானே புலவனாக இருந்து அங்கே தமிழை வளர்க்கிறார். இவ்வளவும் தெரிஞ்சால் தான் திருக்கோயருக்கு விளக்கம் தெரிய முடியும். இன்னைக்கு அஸ்திவாரந்தான் போட போகிறேன். தமிழ் இன்னும் வழப்பம் பெறுதல் வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெருமானே மூன்று திருப்பாடல்களை தந்திருக்கிறார். கொங்குதையேர் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய குறுந்தொகை அகத்துறையிலே அமைந்தது, அதுதான் உண்டு, அது அகத்துறையிலே அமைந்தது. திருப்பாசனம் என்று சொல்லக்கூடிய 11 திருமலையில் இருக்கின்ற மதிமலி புரிஷை மாடக்கூடல். அடுத்து பெற்றான் சாம்பனுக்காக குற்றங்குடியாருக்கு எழுதிய திருப்பாடல் அடியார்கேளியன் சிற்றம்பலவன் என்று எழுதிய அருமையான பாட்டு. மூன்று பாடல்களை பெருமான் எழுதியிருக்கிறார். அப்போ எந்த அளவிற்கு தமிழிலே நம்முடைய பெருமான் ஈர்ப்புடையவர் என்று பார்க்கணும். இதை விட தமிழினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என சொன்னால், மதுரையிலே சொக்கநாத பெருமான் மீது உலாவிலே மையல் கொண்ட பெண்ணானவள் தன்னுடைய உள்ள நிகழ்ச்சியினை அகத்துறையில் அமைந்தது அந்த நூல். சொக்கநாத பெருமானிடம் தன்னுடைய உள்ள நிகழ்ச்சியை கூறுவதற்கு தமிழைத்தான் தூது விட்டாள். அதுதான் தமிழ் விடு தூது. ஒரு சைவன் என சொல்லக்
இந்த கருத்தினை மணிவாசக பெருந்தகை அருட்பத்திலே சொல்லி காட்டுகிறார். நல்ல ஞாபகம். இதுவரைக்கும் நான் சொல்லுவது சிவம் தலைவன், உயிர்கள் தலைவி, இப்படி தான் வரும். திருக்கோயாரில் மாறிடும், குழம்பிடப்படாது. திருக்கோயாரில் மட்டும்தான் மணிவாசகன் மாற்றுவார். அது என்ன மாற்றம்ங்கிறத சொல்ல வர்றேன். அருட்பத்தில் சிவத்தை தலைவனாகவும் தானாகி அந்த ஆன்மாவை தலைவியாக வந்துச்சு போடுறார். அருட்பத்தில் சொல்கிறார், எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, எங்கள் நாயகனேன்னார். இதை ஆன்மாக்களை பார்த்து எங்கள் நாயகனே என் உயிர் தலைவான்னார். இதே போன்று எடுத்துக்கொண்டன்னா நம்முடைய இயற்பகை நாயனார் பிராணத்தில் என்னுயிர் தலைவான்பார். என்னுயிர்க்கு ஒரு நாத, என்னுயிர்க்கு ஒரு நாத. யார் இயற்பகை நாயனார் மனைவி சொல்றா, என்னுயிர்க்கு ஒரு நாத என்றால் அந்த அம்மைக்கு உடம்பிற்கு உரிய நாயகன் இயற்பகை நாயனார், ஆனால் உயிருக்கு உரிய நாயகன் சிவபெருமான் தான். நல்ல கவனமாக கொள்ள வேண்டியது, இந்த உடம்புக்காக உள்ள நாயகன் தான் கணவன், ஆனால் உயிருக்கென்று உள்ள நிரந்தர நாயகன் சிவபெருமான். இந்த உடம்புக்கு இருக்கின்ற நாயகன் இருக்கிறாரே, இந்த நாயகன் இவன் போன ஜென்மத்தில் இவளுக்கு மகனாக இருந்திருக்கலாம், அல்லது இவன் தலைவனாக இருந்து அவன் தலைவியாக இருக்கலாம். எல்லாம் பண்டார சாஸ்திரத்தில் வரும். போன ஜென்மத்தில் யார் யார் எப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிறவியில் அவன் எனக்கு கணவன், ஆனால் எனக்கு உள்ள நிரந்தர தலைவன் நாயகன் சிவமேம்பா. அந்த தலைவி சொல்லி காட்டுவான். ஆகையினால் திருக்கோவையாரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தெளிவு, உடம்பிற்கு கணவன் என்று பொருள் அல்ல, ஆன்மாவுக்கு நாயகன் யாரு, நம்முடைய பரம்பரை. அதனால்தான் அவருக்கு ஆன்ம நாயகன், ஆத்ம நாயகன் என்று அங்கே பெருமானை நாம் கூறி காட்டுகிறோம். ஆக இப்படியெல்லாம் நம்முடைய சைவத்திலே என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், சிவத்தை தலைவனாகவும் உயிர்களை ஆண்களாக வச்சு வைக்கிறேன். ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளணும், அதாவது இந்த உலகத்தில் வந்து சிவசமவாதின்னு ஒருத்தர் இருக்கிறான். நல்ல கவனமாக கொள்ளணும், சிவசமவாதின்னு ஒருத்தன் சொல்கிறான். நாம் என்ன சொல்கிறான்னா, இறைவன் இன்ப வடிவன் தலைவன், நாமெல்லாம் பெண்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எப்படி ஒரு பெண்ணுமானும் சேர்ந்தால்தான் இன்பம் அடைய முடியும், பெண்ணுமானும் சேர்ந்தால்தான் இன்பம் அடைய முடியும். ஆனால் சிவசமவாதியும் ஐக்கியவாதியும் என்ன சொல்கிறான்னா, சிவத்திடமிருந்து உயிர் பிரிந்தது மீளவும் இது சிவத்தை அடைவிடும், எனவே உயிரையும் சிவம் என்று சொல்லுகிறான். அப்போ சிவமும் உயிரும் ஒன்று என சொன்னால் தலைவன் தலைவி இல்லை, பெண்ணும் பெண்ணும் புணர்ந்தது போல. சிவசமவாதிக்கு அடிக்கக்கூடிய ஒரு சம்மட்டி அடி அதான் திருக்குவையார். சிவசமவாதிக்கு அடிக்கக்கூடிய அடி, தலைவன் என்றும் தலைவி என்றும் இறை என்றும் உயிர் என்றும் இருந்தால்தான் இன்பத்தை அடைய முடியும். இதை திருவருட் பயனில் கொட்டங்குடி உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி காட்டுகிறார், இரு மடந்தையர்க்கு என்பயன் இன்புற்றான் இன்பு உண்டாம், ஒருவன் ஒருத்தி உரின், ஒருவன் ஒருத்தியாக இருந்தால்தான் இன்பம் அடைய முடியும், பெண்ணும் பெண்ணும் எப்படி சுகம் காண முடியும் என்று சொல்லி காட்டுகிறார். இதை மணிவாசகர் கூறிய இந்த திருக்கோவையாருக்கு எடுத்துக்காட்டு முன்னோடியாக நாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய ஞான சம்பந்தருடைய திரு எழுக்கூற்றிருக்கை. நல்ல ஞாபகம், திரு எழுக்கூற்றிருக்கை. அதை சொல்லி காட்டுறார், சிவமும் உயிரும் ஒன்றுங்கிறான். யான் சிவமாக முடியுமா? யாம் ஆமா. அந்த திரு எழுக்கூற்றிருக்கை என்ன வருகிறது, யாம் ஆமா நீ யாம் ஆமா, ஞான் எது யாம் ஆமா, நான் சிவமாக முடியுமா? இல்லை, நீ ஆமா, நீ யாதான் பிரம்மமாக முடியும். எனவே நான் பிரம்மமாக இயலாது, நீதான் பிரம்மம் என்று சிவம் வேறு உயிர் வேறு என்று விடுத்து காட்டுகின்றார். ஆகையினாலே தான் அந்த நாயகன் நாயகி பாவனையில்தான் உயிர்களை பாடினால்தான் சிவம் வேறு உயிர் வேறு என்று நமக்கு தெரிய வரும். இப்படி தன்னை பெண்ணாக பாவித்து பாடுபட்டதுதான் மணிவாசகருடைய ஞான, நம்முடைய ஞான சம்பந்தர் வாக்கு இருக்கிறது. ஞான சம்பந்தர் முதல் பதிகத்தை எடுங்க, ஞானசம்பந்தர் தன்னை பெண்ணாக பாவித்து ஏற்பறந்த இனை வெள்வளை சோர என் உள்ளங்கவர் கல்வண்ணார். தன்னை பெண்ணாக பாவிக்கிறார் யாரு, ஞானசம்பந்தர் தன்னை பெண்ணாக பாவிக்கிறார். அதே பதிகத்தில் இன்னொரு வரி,
இறை கலந்த இன வெள்வளை சோர என் உள்ளங்கவர்கள் என்கிறார். அப்ப ஞான சம்பந்தரும் எப்படி இருக்கிறார்? தன்னை பெண்ணாகத்தான் பாவிக்கின்றார். இரண்டாவது, திருவிளையாடல் புராணத்தில் தாமிரபரணியினுடைய ஒரு பெருமையை சொல்லுகின்ற பொழுது, தாமிரபரணியாகிய பெண் கடலாகிய கொழுநனை சென்று அடைந்தாள். ஒரு பெண் என சொல்லக்கூடியவள் ஆணினை சென்று சேர்வதுதான் அவளுக்கு சிறப்பு. தாமிரபரணியாகிய பெண் கடலாகி அந்த கொழுநனை சென்று சேர்வதும் சிறப்பு. ஒரு நதி வந்து கடலில் கலந்தால் தான் அதுக்கு சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல ஒரு பெண் என சொல்லக்கூடியவன் ஒரு ஆணை சார்ந்துதான் வாழுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணும் ஆகினார். பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணும் ஆகினார். இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய உண்மை, ஒரு பெண்ணானவள் தான் ஒருவனை கணவன் என்று தேர்ந்தெடுத்து விட்டால் அவன் ஒருவனைத்தான் கணவன் என்று பாவித்தல் வேண்டும். வேறு எவரையும் கணவனுக்கு சமமாக கருதல் கூடாது. இதே போல ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே பரம்பொரு என தெளிந்து மற்றைய திருதெய்வங்களை கடவுள் என்று எண்ணுதல் கூடாது. அவரெல்லாம் கடவுளர் வரிசை. எனவே வேறு ஒருவரை கடவுளாக கணவனாக தேர்ந்தெடுத்தல் கூடாது, கடவுளாக தேர்ந்தெடுத்தல் கூடாது என்பதை சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக ஸ்ரீபற்பத பதிகத்தில் சொல்லி காட்டுறார். என்ன சொல்லி காட்டுறார்? நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதைத்தான் விரும்புகிறது. அதுதான் அகத்துறையினுடைய ஒரு இலக்கணம். பின்னால் விவரம் சொல்கிறேன். இதில் ஒரு பெண் யானை, எப்பொழுதுமே பெண் யானை ஆண் யானையின் துணை இல்லாமல் காட்டுக்கு மேய்ச்சலுக்கு செல்வது இல்லை. அதிலும் இந்த ஒரு பெண் யானை எந்த ஆண் யானையை தான் முதலில் தேர்ந்தெடுத்ததோ அந்த ஆண் யானையோடு தான் கடைசி வரைக்கும் தெரியும். ஒரு சமயத்தில் ஒரு பெண் யானையானது மேய்ச்சலுக்கு செல்கிறது, பின்னே வந்த ஆண் யானை திசை மாறி போய்விட்டது. அப்படி தனியாக சென்ற பெண் யானையோடு வேறு ஒரு ஆண் யானை தற்செயலாக கூட வந்து நிற்கிறது. இதை பார்த்தவுடன் ஏற்கனவே இருந்த ஆண் யானை பெண் யானையை பார்த்து, நீ என்னை விட்டு வேறு ஒரு யானையோடு சேர்ந்து கொண்டாயே என்று தன்னுடைய தும்பிக்கையை எடுத்து நீட்டி அதை அடிக்கப் போகிறது. அப்பொழுது என்னுடைய மனதிலே குற்றம் இல்லை, இது சத்தியம் என்று காடு முழுதும் கேட்கும்படியாக ஓலமிட்டு அரற்றியது என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லி காட்டுறார். எங்கு சொல்றார் பாருங்க, ஒரு கற்பத்தினுடைய இலக்கணம். சுந்தர தேவாரத்தில் ஸ்ரீபர்பதத்தில் அந்த ஆண்யானை சொல்லுதான், மாற்றுக்களிறு அடைந்தா என்று மதவேன் கை எடுத்து ஊற்றி தழல் உமிழ்ந்து மதம் பொழிந்து முகம் சுழிய தோற்றுகளேன், என்னை எப்படி அவமானப்படுத்தி பேசாதே, வேறொருவரை துணையாக கொண்டேன் என்று எண்ணாதே. சுந்தரமூர்த்தி நாயனார் இதில் வருதில்ல, உன்னை தவிர வேற யாரை நினைக்கின்றேன், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், நக்கிரர் கூறுகிறாரே அந்த கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. நான் வேறொருவரிடம் செல்லவில்லை, தூற்ற தருக்கிலேன் என்று சொல்லி அயல் அறிய தேற்றி சென்று பிடிச்சு ஊழும் ஸ்ரீபற்பதமே. ஆக ஒருவனைத்தான் தேர்ந்தெடுக்கணும், அவனையன்றி வேறு எவரிடமுமே அவர் தொடர்பு உறவு வைத்து கொள்ளுதல் கூடாது. இதுதான் கற்பின் தன்மை, இது சைவனுக்கு வேணும்னார். இதை வெளிப்படையாக கேட்கிறார் தாய்மான சுவாமிகள். எனக்கு எது வேண்டும்? கற்புரு சிந்தை மாதர் கணவனை அன்றி ஓர் இல்புறத்தவரை நாடார் யாங்களும் இன்பவாழ்வு தன்பொழி ஆக நல்கும் தலைவ நின்னல்லது ஒரு தெய்வம் பொற்புற கருதோம் கண்டாய் பூரணானந்த வாழ்வே. இதையெல்லாம் காட்டக்கூடியதான் திருக்கோயார். நான் சொல்லிட்டு வர்றேன், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள போனாதான் திருக்கோயார் புரியும். ஆக இதே கருத்தை மணிவாசகர் அழகா சொல்லி காட்டுகிறார் திருக்கழுக்குன்ற பதிகத்துல, பேதம் இல்லதோர் கற்பு அளித்த பெருந்துரை பெருவெள்ளமேனார். பேதம் இல்லதோர் கற்பு அளித்த ரெண்டு பொருள், மனதிலே சந்தேகமோ விபரீத உணர்வோ மயக்க உணர்வோ இல்லாதபடி நல்ல கற்பு
கல்வியை தந்தார். பேதம் இல்லதோர் கற்பு அளித்த, கற்புனா கல்விங்கிற அர்த்தம் உண்டு. இன்னொன்னு, பேதம் இல்லதோர் கற்பளித்த உன்னை என்று எவரையும் நினையாத அந்த கற்புத்தன்மை எனக்கு கொடுத்து விட்டாய். இதுதான் திருவாசகத்துக்கு அடிகோலுகிறது. இன்னும் நம்முடைய திரு நம்முடைய தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் சொல்கிறது, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சுகம். சில பேருக்கு இசையை கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், விரும்புவார்கள். சில பேருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சில பேருக்கு சாப்பிடணும் தூங்கணும், சில பேருக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கழிப்புக்குரிய செயலை தேர்ந்தெடுப்பார்கள். இது ஒவ்வொருவரிடம் மாறுபடும். ஆனால் தொல்காப்பியர் சொல்றார், உலகிலே இருக்கின்ற ஓரறிவு முயிர் முதல் ஆறறிவு படைத்த மனிதன் வரை ஆண் பெண் சேர்ந்திருப்புகின்ற இன்பத்தை தான் எல்லா உயிர்களும் விரும்புகிறது. ஆனால் நம்மகிட்ட இன்பம் எது? ஒருத்தனுக்கு இசையிலே இன்பம் காணுகிறான், உணவிலே இன்பம் காணுகிறான். ஆனால் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் என சொல்லக்கூடியது ஆணும் பெண்ணும். கணவனை கண்டால் மனைவிக்கு மகிழ்ச்சி, மனைவியை காணுகின்ற பொழுது கணவனுக்கு மகிழ்ச்சி. இதை தொல்காப்பியர் சொல்லி காட்டுகிறார், எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருளும் மேவற்றாம் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த உலகியலிலே காணக்கூடிய இன்பங்கள் இருக்கிறதே, கணவன் மனைவி மற்ற உயிர்கள் இருக்கிறதே, இந்த இன்பங்களெல்லாம் கருவிகரணங்களால் நாம் அடையக்கூடிய இன்பம். கருவிகரணங்களால் நாம் அடையக்கூடிய இன்பம், இந்த கருவிகரணங்களால் அதாவது மெய் வாய் கண்மூக்கு செவிகளால் அடையக்கூடிய இன்பம் இது சிற்றின்பம். ஆனால் இந்த இன்பமானது ஒரு கால எல்கையிலே நம்மால் இயலாமல் போகும், திகட்டவும் கூடும், துன்பத்தையும் தரும். ஒரு கால எல்கையிலே அது கிட்டாமலும் போய்விடும். ஆனால் அதே நேரத்தில் எக்காலமும் எல்லா இடத்திலும் நாம் இன்பம் நுகர வேண்டும் என சொன்னால் இந்த கருவிகரணங்களை பசுக்கரணங்களை சிவக்கரணமாக்கி இன்பவடினனாகிய இறைவனை நுகழுகின்ற பொழுது அதுதான் பேரின்பம். நல்ல கவனமாக கொள்ளணும், திருக்கோவையா இருக்குது இதுதான். பசுக்கரணங்களை மாற்றி சிவக்கரணமாக்கி தலைவனாகிய சிவத்தோடு கூடி அனுபவிக்கிற இன்பம் இருக்கிறதே அதுதான் என்னது அழகாக நம்முடைய பேரின்பம் என சொல்லக்கூடியது. இதைத்தான் நம்முடைய நூல்களிலே சொல்லுகின்ற பொழுது பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்ற வரும் பரிசுன்னார். இது திருக்கழுட்டுப்படியாரில் வருகிறது. இந்த சிற்றின்பத்தை வைத்துத்தான் பேரின்பத்தை கொள்ளுதல் வேண்டும். இந்த சிற்றின்பம் என்பது நாம் கருவிகரணங்களோடு பசுக்கரணங்களோடு இருப்பது. பேரின்பம் என சொல்லக்கூடியது அவைகளை சிவக்கரணங்களாக மாற்றி அனுபவிக்கக்கூடியது. சரி, இதனெல்லாம் நம்ம பேசுகின்ற பொழுது தலைவன் தலைவின்னு சொல்லி பேசுகிறீங்களே, இதெல்லாம் காதல் சீன் மாதிரி தானே இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படும். எப்பொழுதுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உலகிலே உள்ளது சிற்றறிவு, இது பேரறிவு. கனைகொடிது யாழ்கோடு செவ்விடுது ஆங்கண்ண வினைபடு பாடால் குழல். இந்த அகத்துறையிலே அமைந்திருக்கின்ற நூல்கள் எல்லாம் சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கின்ற பயனை கருதி இந்த களவு நூலும் வீடு வேற்றை பயக்கும். அதனுடைய முடிவு என்னங்கிறத நாம் பார்க்கணும். ரெண்டாவது, இந்த ஆன்மாக்களுடைய பழக்கம் இந்த சிற்றின்பத்திலே ஊறி இருக்கிறது. அப்போ உலகுடை நாயனார் அவர் சொல்றார், குணவழி நடவார் குணவழி நடந்து குணத்தினை திருப்புவார் போலன்னார். இந்த சிற்றின்பத்தை காட்டி பேரின்பத்திற்கு நம்மை இழுத்து செல்வதுதான் இந்த அகத்துறையும் குறிப்பாக திருக்கோவை ஆறும். இது எதை போல் என்றால், இந்த அகத்துறை என சொல்லக்கூடியது அந்த காலத்தில் வைத்தியர்கள் கடுக்கா கொடுப்பாங்க. இந்த கடுக்கான அந்த காலத்தில் வைத்தியர்கள் கொடுப்பாங்க. அந்த கடுக்கான எப்படி இருக்குன்னா நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு கடுக்கா கொடுக்கணும்னா நேரில் கொடுத்தனா துப்பிடுவான். ஏன்னா அது முதல்ல ஒரு தோப்பு இருப்பது போல் எடுக்கும், துப்பிடுவான். அதுக்காக என்ன செய்வாங்க, யார் நக்கீர தேவ நாயனார் உரை எழுதி தான் உங்கள்கிட்ட மத்தியில் பண்ண படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். களவு வீடு பேரு பயக்குமான்னு ஒரு கற்றை நக்கீரதேவ நாயனார் உரையில் எழுதியிருக்கிறார். அந்த நக்கீரதேவ நாயனார் உரையினுடைய படிக்கிறதுக்கு ஒரு உரை நூல் தேவைப்படும். எப்படி மாபாடியத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுறதுக்கே ஒரு விளக்க நூல் தேவைப்படுகிறதோ அதே போல
களவு வீடு பேரு பயக்குமான நக்கீரர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்ப இது எப்படி என்றால், இந்த களவு நூல் என சொல்லக்கூடியது, கடுக்காயை நேரடியாக கொடுக்காமல் வெள்ளத்துக்குள் வைத்து பொதிந்து கொடுக்கப்படுகிறதோ அதே போல இந்த சிற்றின்பத்தை காட்டுவது போல காட்டி என்ன சொல்லப்படுகிறது, பேரின்பத்திற்கு நம்மை அது இழுத்து செல்லுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இந்த திருக்கோவையார் என்று சொல்லக்கூடியது தனி அகத்துறை நூல், அதை மறந்துட, தனி அகத்துறை. திருமறைகளில் எடுத்துக்கொண்டால் ஆங்காங்கே அகத்துறை செய்திகள் இருக்கும், ஆனால் அகத்துறைக்கென்றே அமைந்த தனி நூல் தான் நம்முடைய திருமறைகளில் இருக்கின்ற இந்த திருக்கோவையார். இது எப்படி வந்தது என்பதை நாம் பார்க்கணும். அதாவது திருப்புலீச்சிரம் என்ற தலத்திலே மணிவாசக பெருந்தகை நிட்டையிலே இருக்கிறார். அப்படி நிட்டையிலே இருக்கின்ற பொழுது நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் ஒரு முதிய அந்தனர் வேடம் போல தான் வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மணிவாசக பெருமான் முன்னே நின்று, நாங்கள் தாங்கள் தான் மணிவாசகரோ அப்படின்னார். அப்படியே நிட்டை கலந்து பார்க்குறார். பார்த்தவுடனே அவர் கவனத்தை ஈர்க்க, நான் பாண்டி நாட்டிலிருந்து வருகிறேன். எங்கிருந்து வர்றேன், பாண்டி நாடுன்னார். ஏன், தமிழ் வளர்த்த பாண்டி நாடு. வந்த உடனே இந்த முதியவர் கேட்குறார், நீங்கள் திருவாசகம் சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன், திருவாசகத்தை சொல்லுங்க, நான் எழுதி கொள்ளுகிறேங்கிறார். உடனே நம்முடைய மணிவாசக பெருந்தகை திருவாசகத்தை கோர்வைப்படுத்தி சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதுகிறார். எழுதி முடித்த உடனே அகம் மகிழ்ந்து திருச்சிற்றம்பலத்தான் முன்னே நம்முடைய மணிவாசக பெருந்தகையிடம், ஆங்கவர் உரைத்த எல்லாம் அம்பலத்து ஆடும் மையர் செங்கையால் ஏடு வாங்கி தெளிவுற வரைந்த பின்னர். திருவாசகத்தை எழுதி முடிச்சிட்டார் திருச்சிற்றம்பலத்தான். முடிச்சோடனே சொல்றார், பொங்கிய அருளில் மனதிலே அருள் பொங்கிட யாரும் புகன்று இடரகல, நல்ல கவனமா கொள்ளணும், யாரும் புகன்று இடரகல எல்லோரும் ஓதி பிறவி துன்பம் அகல தையல் பங்கினர் தம்மை கோவை பாடுதல் வேண்டும் என்றார். கோவை பாடுனார். கோவை எதற்காக பாட சொன்னார் பெருமான்? யாவரும் புகன்று இடரகல, எல்லாரும் பாடி பிறவி துன்பம் நீங்க. அப்ப திருக்கோவையார் பாடி முடித்து அதனுடைய பொருள் அறிந்தால்தான் வீடு நமக்கு முழுக்கதவு திறக்கும். அது அழகாக கடவுள் மா முனிவர் அதில் சொல்லி காட்டுகிறார், யாவரும் புகன்று இடரகலன்னார். அப்ப யார் சிவபெருமானே சொல்றார், திருக்கோவையார் பாடு என்று பணிக்கப்பட்டு அதனால் வெளிவந்ததுதான் திருக்கோவையார். உடனே என்ன செய்தார் நம்முடைய மணிவாசகர், மன்னிய தவத்தின் மிக்கார் அதற்கு உளம் மகிழ்ந்து. உடனே தானும் மகிழ்ந்து சொல்றார், கூற திருக்கோவையாரை திருவாய் மலர முன்னுரை இருந்து கோவை எழுதினார். அப்ப அந்த கோவையார் எழுதினது யாரு? பாடியது மணிவாசகர், அதை எழுதியது நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான். எழுதி என்ன செஞ்சார் தெரியுமா? எப்பொழுதுமே வீட்டில் பேரன் நம்மக்கிட்டே சுற்றிக்கிட்டே வருவான். கடையிலிருந்து வந்த உடனே நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு ஒரு விளையாட்டு பொம்மையை கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் வீட்டில் அவன் நிற்க மாட்டான், நமக்கு வேண்டியதை கிடச்சிட்டு ஓடிடுவான். இதே போல் மணிவாசக பெருந்தகையிடம் திருவாசகத்தையும் திருவம்பாவையும் எழுதிய பரமன் அந்த இடத்துலேருந்து துண்டுன்னு மறைஞ்சிட்டார். எங்கே இருந்த திருப்புலீச்சரில் இருந்த சுவாமியை காணலன்னு பதறுதார். அதுக்குள்ளே எங்கே போயிட்டார்? தில்லை அம்பலத்துக்கு போய், ஏ தேவர்களே வாருங்கள், முனிவர்களே வாருங்கள், சித்தர்களே வாருங்கள், ஞானிகளே வாருங்கள், தில்லைவாழ் அந்தனர்களே வாருங்கள், மணிவாசகன் என்னை பாடியதை கேளுங்கள் என சொல்லி திருவாசகத்தைய திருக்கோவையாரை முதன் முதல்ல முற்றுதல் பண்ணிட்டார். அப்படி வெளிப்பட்டது தான் நம்முடைய திருக்கோவையார். சரி, இந்த திருக்கோவையார் வருவதற்கு காரணம் என்ன தெரியணும் இல்லையா? திருக்கோவையாரை பாடுன்னு ஏன் சொன்னார்? ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கிடணும், இந்த அகத்துறையிலே இருக்கிற பாடல்கள் நிறைய திருமறைகளிலே இருக்கிறது, அது எல்லோருக்கும் தெரியும், அங்காங்கே கிடக்கிறது, முத்து சிதறலாக கிடக்கிறது. இதில் இந்த திருக்கோவையார் மட்டும்
தொகுத்து எழுதப்பட்டது, கோர்வையாக எழுதப்பட்டது. ஒன்றாம் வாய்ப்பாடு, ரெண்டாம் வாய்ப்பாடு, மூணாம் வாய்ப்பாடு, நாலாம் வாய்ப்பாடுன்னு சொல்வதை போல ஒரு உண்மை தெரிந்து கொள்ளணும். நம்முடைய திருக்குறளை எடுத்துக்கொண்டால் ஒரு அதிகாரம் முந்தின அதிகாரத்தோடு தொடர்பு இருக்கும், இப்போ படிக்கிற அதிகாரம் அடுத்த அதிகாரத்தோடு தொடர்போடு போகணும். இப்படி தான் திருக்குறள் இருக்கிறது. இதே போன்றுதான் திருக்கோவையார் எப்படி இருக்கும் என சொன்னா, வரிசையே வரும். முதல்ல காணுகின்ற காட்சி முதல் திருமணம் வரைக்க களவியல், அதற்கு பின்பு பிரிதல், ஊடல், கூடல், அது கற்பியல், அதில் போய் முடிப்பார். வரிசையாக வரணும். இப்படி வரிசையாக தொடர்ந்து ஒரு நிகழ்வு வேணும் இல்லையா, அதை நீ தொகுத்து சொல்லுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்கோவையார் வந்தது. இப்போ நான் சொல்ல புரிஞ்சுக்கணும். கோவை என்றால் அகத்துறையிலே உள்ளதை கோவை படித்து பாடுவது. ஒரு உண்மை தெரிந்து கொள்ளணும், திருவாசகத்தை நான் படிக்கின்ற பொழுது ஒன்றாவது பதிகம், ரெண்டாவது பதிகம், இந்த 51 பதிகம் வரைக்கும் தண்டபாணி தேசிகரனுடைய உரையை படித்தா முந்தின பதிகத்துக்கோடு தொடர்பு படுத்தே கொண்டு போவார். இதுக்கு அதில் இருந்து இது பாடினார், இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு மறன்று அந்த பதிகங்களை முன் பதிகங்களோடு தொடர்பு படுத்தியே போகும். இதே போல திருமறைகளிலே இருக்கின்ற அகத்துறை செய்திகள் முத்து சிதறலாக அப்படி அப்படியே கிடக்கிறது, தொடர்பு இல்லாமல் கிடக்கிறது, சம்பவம் மட்டும் கிடைக்கும். ஆனால் திருக்கோவை என சொல்லக்கூடியது தொகுத்து வரிசையாக சொல்லப்படுவது. இது தொகுத்து வகுத்தியாக சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஏன் வந்தது என்றால், முன்னொரு சமயத்திலே பாண்டி நாட்டிலே 12 வருடங்கள் பஞ்சம் வந்தது. இந்த 12 வருடங்கள் பஞ்சம் வந்த உடனே பாண்டிய மன்னனானவன், புலவர்களாகிய உங்களை நான் காக்க இயலவில்லை, ஆகையினாலே நீங்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிறார். உடனே நம்முடைய புலவர்கள் எல்லாம் வேற்று நாட்டுக்கு செல்லுகிறார்கள். சில வருடங்கள் கழித்த உடனே பாண்டி நாடு மழை பெய்து செழுமை அடைய இந்த பாண்டி மன்னனானவன் தூதர்கள் மூலமாக மற்ற நாடுகளுக்கு செய்தி அனுப்பி பாண்டி நாடு செழித்து விட்டது, மீளவும் வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்பொழுது மீளவும் புலவர்கள் வந்த உடனே பாண்டி மன்னன் சபையை பழையபடியும் அமைக்கின்ற பொழுது அங்கே இலக்கணத்திலே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 5 இலக்கணத்திலே பொருள் இலக்கணத்திற்கு அங்கே இலக்கண நூல் இல்லை. உடனே புலவர்களை நோக்கி பொருள் இலக்கணம் செய்யுங்கள் என சொன்ன எவருமே செய்ய இயலாமல் எல்லாரும் திகைத்து நிற்கின்றார்கள். அப்பொழுது பாண்டி மன்னனானவன் சொக்கநாத பெருமானிடம் சென்று, தமிழ் இலக்கணத்திலே எல்லாம் வந்துவிட்டது, பொருளதிகாரம் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை, ஆகையினாலே தேவரீர் அதை தந்தருளல் வேண்டும் என சொல்ல, உடனே நம்முடைய சொக்கநாத பெருமானவர் அந்த பொருளதிகாரத்துக்கு உரிய அந்த அகத்துறைக்குரிய இலக்கணத்திலே அங்கே களவியலுக்கு 40 சூத்திரமும் கற்பியலுக்கு 20 சூத்திரமாக 60 சூத்திரங்களை ஏட்டிலே எழுதி சொக்கநாத பெருமான் தன்னுடைய பீடத்தினுக்கு கீழே வைத்து விட்டார். மறுநாள் அதிகாலையிலே திருக்கோயில் சிவாச்சாரியார் திருக்கதவம் திறந்து, காலை பள்ளியறை பூஜை திருக்கதவம் திறந்து திருவனந்தல் பூஜையை நடத்த வருகின்ற பொழுது அந்த சிவலிங்கத்தின் அந்த ஆவடையின் கீழே ஒரு ஏடு இருக்க கண்டு உடனே அவன் வியந்து பாண்டி மன்னனிடம் கொண்டு போய் கொடுக்கிறான். பாண்டி மன்னனானவன் அந்த ஏட்டினை பிரித்து பார்க்கின்ற பொழுது தனக்கு தேவையான பொருளதிகாரத்துக்கு உரிய இலக்கண சூத்திரம் அங்கே இருந்தது. யார் எழுதினது இலக்கணம்? அகத்துறை இலக்கணம் சிவபெருமான் எழுதியிருக்கிறார், சொக்கநாத பெருமான் எழுதியிருக்கிறார். உடனே அந்த நம்முடைய பாண்டி மன்னனானவன் இந்த சூத்திரத்திற்கு விளக்கத்தை கூறுங்கள் என சொல்ல ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமான ஒரு விளக்கத்தை கூறினார்கள். அப்படி கூறுகின்ற பொழுது எதையும் ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லி பாண்டி மன்னன் சொக்கநாத பெருமானிடம் சென்று, சூத்திரத்தின் பொருள் யாராலும் சரியானபடி கூற இயலவில்லை, தேவரீர் இந்த நூலுக்கு சரியான ஒரு பொருளை தேவரீரே உணர்த்துதல் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணார். அப்படி விண்ணப்பம் பண்ணின உடனே சொக்கநாத பெருமான் அசரீரி வாக்கினாலே இந்த மதுரை நகரிலே வணிகர் வீதியிலே அங்கே உப்பூர் கிளார் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறார். அந்த உப்பூர் கிளார் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ருத்ரசன்மன் என்று சொல்லக்கூடிய ஊமை பையன் ஒருவன் இருக்கிறான். அவர் யாருன்னா முருகப்பெருமான். நல்லா ஞாபகம். அவர் யாரு? ஊமை பையனாக இருக்கிறார் முருகப்பெருமான். ஏன் ஊமை பையனாக இருக்கிறார்? சுவாமி அம்பாளுக்கு போதனை செய்கின்ற பொழுது அம்பாள் கருத்தை வேறு பக்கமாக வைத்தார். சுருக்கமாக சொல்றேன்,
உடனே போதனை செய்கின்ற பொழுது நீ மனதை வேறு பக்கம் வைத்த காரணத்தினாலே நீ மயிலாக போக கடவுது என்று அம்பாளுக்கு சாபம் கொடுக்கிறார் நம்முடைய பெருமான். அப்பொழுது முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் உள்ளே நுழைகிறார்கள். அம்மையின் முகத்திலே வாட்டம் இருப்பதை கண்டு அம்மை பூவுலகத்தில் சென்று மயிலாக இருப்பதற்கு காரணம் வேத உபதேசம், இந்த வேத உபதேசத்திற்கு காரணம் இந்த வேத புத்தகம் தானே என்று விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் சேர்ந்து நம்முடைய பெருமான் கையிலே இருந்த வேத புத்தகத்தை பிடுங்கி கடலிலே தூக்கி எறிந்தார்கள். வேத புத்தகத்தை கடலிலே தூக்கி எறிந்த காரணத்தினால் யார் எறிந்தார்கள்? விநாயகனும் முருகனும். விநாயகருக்கு தண்டனை இல்லை, முருகனுக்கு மட்டும் ஊமையாக சென்று இருப்பாயாக பூலகத்தில் என்று நம்முடைய பெருமான் ஆணையிட்டார். எல்லாம் நன்மைக்காகத்தான். எனவே அந்த முருகப்பெருமான் ஊமையாக வந்து உப்புவிற்கலாருக்கு மகனாக ருத்ரசென்மன் என்ற பெயரோடு இருக்கிறார். ஆனால் அவரை மானுடர் என்று இந்த மானுடர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சுக்ரநாத பெருமான் அந்த 5 வயது சிறுவனையாகிய ஊமையாகிய ருத்ரசென்மனை கொண்டு வந்தால் அவன் சரியான பொருள் எது என்பதை அவன் காட்டுவான். உன்னை இவர் கேட்கிறார், அவன் ஊமையாகிவிட்டதை எப்படி பொருள் சொல்வான்? ஒவ்வொரு புலவர்களையும் பொருள் சொல்ல சொல், எந்த பொருள் சரியானது என்பதை அந்த ஊமை குழந்தையானது மெய்ப்பாடு காட்டுவான். மெய் சிலிர்த்தல், புன்னகை பூத்தல், கண்ணீர் ததும்புதல் கொண்ட மெய்ப்பாடினை காட்டுவான். அதன்படி முதல்ல மருதன் இளனாகனார் இந்த இறையனார் கலவியலுக்கும் இல்லை பொருள் சொல்லுகின்ற பொழுது மற்றொருவர் சொல்லுகின்ற பொழுது அசையாதிருந்த நம்முடைய அந்த ருத்ரசென்மனானவர் மதுரை மருதன் இளநாகரன் சொல்லுகின்ற போது லேசாக புன்னக பூச்சார். ஏதோ கொஞ்சம் ஏற்புடையா இருக்கின்ற மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீர தேவநாயனார் இந்த களவியலுக்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது கற்பியலுக்கும் பொருள் சொல்லுகின்ற பொழுது அப்படியே அந்த ருத்ரசென்மனாகிய திருக்குழந்தை மெய் புலகமகுது அப்படியே புன்னகையையும் காட்டி கண்ணீரையும் ததும்பி மெய்ப்பாடை காட்டினார். எனவே நக்கீர தேவநாயனாருடைய உரையே சரியான உரை என்று கொள்ளப்பட்டது. நக்கீர தேவருடைய உரையே சரியான உரை என்று கொள்ளப்பட்டது. அதனால தான் நக்கீர எழுதிய இளைய இறையனார் களவியல் மிகவும் விசேடமான உரை நூல். எனவே இந்த இலக்கண நூல் கிடைத்து விட்டது. இந்த இலக்கண நூலுக்கு ஒரு இலக்கியம் வேணும் இல்லையா? எப்பொழுதுமே இலக்கணத்துக்கு பாதுகாப்பு இலக்கியம். எனவே இந்த இலக்கண நூலுக்கு ஒரு காப்பாக ஒரு இலக்கிய நூல் வேணும் அல்லவா? ஒரு இலக்கண நூலுக்கு விளக்கம் தெரிய ஒரு இலக்கிய நூல் வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கண நூலை தந்த நம்முடைய சிற்றம்பலத்தான் இந்த இலக்கியத்தை நீ செய் என்று மணிவாசக பெருமானுக்கு அங்கே ஆணையிட அங்கே என்ன செய்கிறார் நம்முடைய பெருமான்? அங்கே திருக்கோயார் பாடுகிறார். ஒரு உண்மை தெரிந்து கொள்ளணும், நம்முடைய மணிவாசக பெருந்தகையானது இங்கே சொல்லுகின்ற பொழுது மணிவாசகர் ஆன்மபோதம் கெட்டு சிவமாம் தன்மையிலே இருந்துதான் இதை செய்தார். இதை அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மணிவாசகன் என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய ஆன்மாவிலே சிவபெருமானே தங்கி இருந்து சிவவாக்காக வெளிப்பட்டதுதான் திருக்கோவையார். இப்ப இதுக்கு தனி பாடல்களே ஒன்றிருக்கிறது. என்ன பாடல் என சொல்லுகின்றார்? சூரியனாகிய ஆடல் வல்லான் பொய்கையாகிய தமிழ்ச்சங்கத்திலே ஒளியாகிய அந்த சூரிய மெய்ஞானத்தில் கதிராகிய கருணையின் காரணத்தினால் 400 இதழ்களை உடைய தாமரையாகிய திருக்கோவையார் அங்கே பூத்தது. அதில் புலவர்களெல்லாம் அந்த தேனை மகிழ்ந்து உண்டு மகிழ்கிறார்கள் என்று ஒரு தனிப்பாடலே இருக்கிறது. இப்போ இதெல்லாம் சொல்லப்போனால் ரொம்ப நேராகும். எதற்கு சொன்னால் சூரியனுடைய கதிரினால் மலர்ந்ததே இந்த 400 இதழ்களை உடைய தாமரை. சூரியன் யார்? சிவபெருமான். கதிர்கள் எது? அவனது கருணை. எனவே சிவனது கருணையினால் அவனது அருளினால் மணிவாசகனாகிய இதய தாமரையிலே இருந்து 400 இதழ்களாகிய அந்த திருக்கோவையார் வந்தது என்று இங்கே அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். மேலும் அப்படி தொடங்குகின்ற பொழுது மணிவாசகர் எந்த நிலையிலே இருந்தார் அதை தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நான் இப்ப சொல்லக்கூடிய வழக்கம் இந்த திருக்கோவையார் என சொல்லக்கூடியதே ஒரு காதல் நூல். இந்த திருக்கோவையார் என சொல்லக்கூடியது ஒரு வேறு விதமான ரசம் கலந்த நூல் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. மணிவாசகர் எந்த நிலையிலே இருக்கிறார்கள்?
மணிவாசகர் செய்த இந்த நூலுக்கு களவு நூல் தான் வேறு. இது களவு நூல், யாராவது இருக்க அது களவு நூல்லாம்பாங்க. களவு என்ற ஒரு சொல் இருக்கிறதே, அது வந்து உயர்ந்த ஒரு சொல். களவுனாலே திருட்டு நடத்தக்கூடாது. நம்மை அறியாமல் நிகழுகின்ற ஒன்றுக்குத்தான் களவுன்னு பேர். அது திருட்டுன்னு அர்த்தம் இல்லை. நம்மை அறியாமல் ஒன்று நிகழ்கிறது, அதுக்கு பேர் களவு. அது நன்மையிலே முடியும். இதற்கு நக்கீர தேவ நாயனார் உரை எழுதுகிறார். களவு என்ற சொல்லுக்கு விளக்கம் நக்கீர எழுதியிருக்கிறார். உரை களவு வீடு வைக்குமா அதை சொல்கிறார். இதை களவு நூல் என்று ஒதுக்காதீர் என்று எப்படி சொல்கிறார்? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை நிகழ்ந்தது. கணவனானவன் மனைவியை பலவாறாக மனநோகும்படி செய்து விட்டான். மனைவி மனம் நொந்து தன்னை மாய்த்து கொள்ள விஷத்தை சேகரித்து வைத்து கொண்டாள். யார்? நக்கீரர் சொல்றார். இது அறிந்த கணவனானவர் மனைவிக்கு தெரியாமல் அந்த விடத்தை எடுத்து தான் தூர எரிந்து விட்டான். தூர எரிந்த பின்பு மனைவியானவள் எழுந்து வந்து, இங்கே நான் இந்த இடத்திலே ஒரு பாத்திரத்திலே ஒன்று வைத்திருந்தேனே, அந்த பாத்திரம் எங்கே என்று கேட்கிறாள். அதற்கு இந்த கணவனானவன், எனக்கு தெரியாது என்கிறான். இப்போ களவு செஞ்சது இவ தானே, இது குற்றம் தானே. ஆனால் அதனுடைய பயன் என்ன? ஒரு உயிர் காக்கப்படுகிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய உபமானம் நக்கீரரே சொல்கிற உபமானம். ஆகையினாலே களவு என்று சொல்லக்கூடியது ஒரு பலனைத்தான் எதிர்பார்க்க வேண்டும். இது நம்ம எங்கே ஆற்றுப்படுத்துகிறது? சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுகிறது. இது வந்து காம நூல் அல்ல. காமம் சான்ற ஞானப்பனுவல் என்று குமரகுருபுர சுவாமிகளை குறிப்பிட்டு காட்டுகிறார். காமம் சான்ற ஞானப்பனுவல். இதை அருளி செய்த மணிவாசகர் எந்த நிலையிலே இருந்தார்? குலாபத்தில் சொல்லி காட்டுகிறார். ஓடும் கவுந்தியுமே உறவு என்றிட்டு உள்கசிந்து. மணிவாசகர் எல்லாம் துறந்த நிலை, இல்லறத்திலே இல்லை. ஓடும் கவுந்தியுமே, கையில் திருவோடும் தன்னுடைய திருவரையில் ஒரு கோவணத்தையும் மட்டும்தான் கட்டியிருக்கிறாராம். ஓடும் கவுந்தியுமே உறவு என்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கழலே என தெளிந்து. ஆகையினாலே இறைவன் வந்து பற்றற்ற நிலையிலே இருந்துதான் அந்த நூலை சொல்லியிருக்கிறார். எதுக்கு சொல்கிறன்னா, நம்முடைய தமிழிலே இன்னொரு நூல் இருக்கிறது, அந்த ஆசிரியர் பேரையும் சொல்லக்கூடாது. இது அவர் எந்த நிலையிலே இருந்தார் அந்த நூலை, காம நூலை எழுதினால் என சொன்னால், பசுபோதத்தோடு எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த நூல் காம நூல் என்று நாம் மேலோட்டமாக தெரிந்தாலும், எப்படி இருந்தால் ஓடும் கவந்தியுமே பொருள் என கொண்டிருக்கின்ற அந்த மேலான நிலையில இருந்து எழுதியிருக்கிறார். ரெண்டாவது, இந்த திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் எந்த அமைப்பிலே இருக்கிறது என சொன்னால், முதல்ல திருக்கோவையார் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? திரு என்பது அருளை குறிக்கிறது. கோவை என்பது அகப்பொருள் துறையினை நிரல்பட கோத்து அமைக்கப்பட்டது. வரிசையாக வரும், வரிசையாக வரும். இந்த திருக்கோவையார் இன்றைக்கி நான் முழுசாக சொல்ல முடியாத காரணம், ஏழாம் பாட்டுக்கு பொருள் தெரியணும்னா ஆறாம் பாட்டை முடிச்சுட்டு தான் ஏழாம் பாட்டுக்கு வரணும், எட்டாம் பாட்டு படிக்கணும்னா ஏழாம் பாட்டை படிச்சுட்டு தான் வரணும். இப்படி வரிசையாக வருகின்ற காரணத்தினாலே தான் இந்த நூலை இன்று நான் தொட முடியவில்லை. ஆனாலும் ஒன்று ரெண்டே உங்களுக்கு நான் தொட்டு காட்டத்தான் போகிறேன். ஆகையினாலே இது கோர்வை பிடித்து காட்டுவது. ஆர் சிறப்பு விகுதி. ஆகையினாலே திருக்கோவையார் என சொல்லக்கூடியது அருளால் விளைந்த அகப்பொருள்களை நிரல்பட கோத்து அமைக்கப்பட்ட சிறப்பு நூல். இது கட்டளை கலித்துறை யாப்பிலே அமைந்திருக்கும். இந்த நூல் கட்டளை கலித்துறை யாப்பிலே அமைந்திருக்கும். 25 கிழவி கொத்து. கிழவின்னு அந்த வயசான பொம்பளைன்னு அர்த்தம் இல்லை. இந்த பள்ளத்துக்கு போடுறலாம் கிழவின்னா சொத்தொடர்னு அர்த்தம். இதெல்லாம் இன்னும் சொல்கிறேன். அருகிலே வைத்து கொண்டு ஒரு சீடனாகவும் ஒரு குரு பாவனையில் வைத்து சொல்லப்பட வேண்டிய நூல் இந்த நூல். ஆகையினாலே தான் கொஞ்சமேனும் தெய்வத்தன்மை புரிந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சிகைமாலை அணிஞ்சிருக்கிறேன். வேற எந்த நூலுக்கும் சிகைமாலை அணிய மாட்டேன். இது வந்து முழுக்க முழுக்க சிவமான தன்மையிலே இருந்து சிந்திக்க வேண்டிய ஒரு நூல். கிழவி கொத்து என்றால் ஒரு தொகுப்பு இருக்கும், அதுக்கு உள்ளே பல கொத்துக்களாக தெரிந்து வரும். இப்படி 25 கிழவி கொத்துக்குள்ளே 400 துறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். 400 துறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். 400 துறைக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பாடல் மீதம் 400 பாடல்கள். இதில் 1 முதல் 18 கிழவி கொத்து களவியல் என்றும்,
19 முதல் 25 வரை உள்ள கிழவிக்கொத்துக்கு கற்பியல் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோவையாறைக்கு படிக்க வேண்டிய பண் கௌஷிக பண் எந்த ராகம் என்றால் பைரவி ராகம். எந்த ராகம் என்றால் இது பைரவி ராகம். ஆக கௌஷிக பண்ணிலே பைரவி ராகத்தில்தான் இந்த திருக்கோவையார் நூலினை நாம் படித்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த திருக்கோவையார் என சொல்லக்கூடியது எப்படி நூல் அமைப்பு இருக்கிறது என சொன்னால், அதாவது சோமேஷர் முதுமொழி வெண்பா என்று ஒரு நூல் இருக்கிறது. நாம் எல்லாம் அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா மாதவ சிவஞான சுவாமிகள் செய்தது. 4 அடிகள் இருக்கும். முதல் 2 அடி விளக்கம், இது விளக்கத்தை தருகின்ற குரல். அடுத்த 3வது 4வது அடியில் இருக்கும். எனவே ஒரே பாடலிலே பாதி விளக்கமாகவும் பாதி குரட்பாவாகவும் அமைந்திருக்கும். இதே போல திருக்கோவையாறிலே முதலிலே இறைத்தன்மை சொல்லப்பட்டு பின்பு தலைவன் தலைவியினுடைய நிகழ்ச்சியை அங்கே பொருத்தி சொல்லப்படும். நல்லா புரியுதா உங்களுக்கு? முதல்ல அந்த இறைவன் இறைவி அதனுடைய பரத்துவத்தை சொல்லும். பரத்துவத்தை சொல்லி முடித்த பின்பு தலைவன் தலைவியினுடைய நிகழ்ச்சி சொல்லப்படும். ரெண்டையும் பொருத்தி பொருள் பார்க்கணும். எப்படி நம்முடைய சோமேஸ்வர் முதுமொழி என்பால பொருளும் குரலும் சேர்ந்திருக்கிறதோ, இதே போல சிவபரத்துவமும் காதல் நிகழ்ச்சியும் சேர்ந்ததுதான் திருக்கோவையார். இது அகத்துறை என்று பெயர். துறை என்ற ஒரு சொல் திணை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் அர்த்தம், அக ஒழுக்கம் என்று அர்த்தம். ரெண்டாவது, எல்லாம் கொஞ்சம் தேநீர் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதையே அரகர மகாதேவா. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய குறிப்புகள் அனைத்துமே மனதிலே கொண்டு திருக்கோவையாருள் நுழைந்தால்தான் பொருள் தெரியும். இதுவரை அகத்துறையினுடைய ஒரு அவசியமும் அதனுடைய சில பொது இலக்கணங்களையும் உங்களுக்கு பொதுவாக கூறியிருக்கிறேன். திருக்கோவையாரை நாம் ஓதுவதற்கு, படிப்பதற்கு, பொருள் தெரிவதற்கு எவையவைகளையெல்லாம் நான் கருத்தில் கொண்டு படித்தல் வேண்டும் என்பதுதான் இப்போ முக்கியமான கருத்துக்கள். இதை தயவுசெய்து கவனமாக கேட்டுக்கொள்ளும்படி தெரிந்து கொள்கிறேன். குமரகுருபுரர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லுகின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு சிறப்பே நக்கீரதேவநாயனார் அகத்துறைக்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது இதுதான் பொருள் என்று கூறிய தமிழ் கடவுள் நீன்னு சொல்லி காட்டுகிறார். பைந்தமிழ் நவின்றே சென்னா புலவன் ஐந்தினை உறுப்பினால் பொருள் பயக்கும் காமம் சான்ற ஞானப்பனுவலுக்கு பொருளென சுட்டிய ஒரு பெரும் செல்வ. ஆகையினாலே இது முருகப்பெருமானால் இந்த நூலுக்கு விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அருமையான ஒரு நூல். இந்த நூலை நாம் எப்படி கையாளுதல் வேண்டும் என சொன்னால், ஆணும் பெண்ணும் தலைவனும் தலைவியும் சந்திப்பதிலிருந்து தொடங்கும். இந்த சந்திப்பு இந்த உலகிலே நிகழக்கூடிய உலகியல் நிகழ்வு அல்ல. இந்த உலகிலே நிகழ்வது இருள் செறிந்த காமம் மிக்க நிகழ்வு. அது ஊன நிகழ்வுன்னு பேரு. ஆனால் திருக்கோவையாரிலே நிகழ்வது மல இருள் அற்ற ஞான நிகழ்வு. உலகிலே நடப்பது இந்த பார்க்கில், பூங்காவில், அல்லது கல்லூரி வளாகத்தில், பஸ் ஸ்டாண்டில் நடக்கிறது காமம் மிக்க ஊன நிகழ்வு. இது ஞான நிகழ்வு. ஆகையினாலே அந்த சந்திப்பை இதையும் பொருள் சொல்லுதல் கூடாது. ரெண்டாவது, இந்த நூலிலே எடுத்துக்கொண்டால் முக்கியமாக நான் சொல்லக்கூடியதை தயவுசெய்து தாள் இருந்தால் குறிச்சுக்கிடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். யாருமே பெறக்கூடிய சரியானபடி பொருள் சொல்ல முடியாத ஒரு பெரிய உண்மை இதுதான். இப்படித்தான் திருக்கோவையாரை பொருள் கொள்ள வேண்டும் என்று. எல்லா அகத்துறையிலும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், தலைவன் சிவபெருமான், தலைவி ஆன்மா என்று சொல்லப்பட்டிருக்கும். திருக்கோவையாரிலே
காப்பிய தலைவன், அந்த திருக்கோபையார் என்ற காப்பியத்துக்கு தலைவன் திருச்சிற்றம்பலத்தான். திருக்கோவையாரிலே வருகின்ற தலைவன் பக்குவ ஆன்மா, மணிவாசகராகிய பக்குவ ஆன்மா ரொம்ப முக்கியமானது. திருவாசக திருக்கோவையில் வரக்கூடிய தலைவன் யாரு? ஆன்மா, பக்குவ ஆன்மா. தலைவி திருச்சிற்றம்பலம் உடையானாகிய பெருமான். மாறி வரும், கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டிய பகுதி. பொதுவாக தலைவன் சிவம் என்றும் தலைவி உயிர் என்றும் சொல்லும். திருக்கோவையாரிலே மட்டும் தலைவி திருச்சிற்றம்பலம் உடையான், தலைவன் பக்குவ ஆன்மாவாகிய மணிவாசக பெருமான். இதுல காப்பிய தலைவன் மொத்தத்தில் திருக்கோவையாருக்கு தலைவன் யாருன்னா அவன் தான். ரெண்டாவது, இந்த திருக்கோவையாரில் தோழி வருவான், தோழன் வருவான், நற்றாய், அந்த தலைவிக்கு தாய் நற்றாய், பெற்றதாய் செவிலித்தாய் என்று வளர்ப்பு தாய் வரும். இதை நீங்கள் குறிச்சுக்கிடுங்க தயவு பண்ணி. நாயகன் பக்குவ ஆன்மா, நாயகி பரம்பொருள், தோழி பரம்பொருளிடம் இருக்கின்ற திருவருள், தோழன் தலைவனிடம் உள்ள ஆன்மபோதம், தோழன் நற்றாய் என சொல்லக்கூடியது பறையாகிய சக்தி, செவிலித்தாய் என சொல்லக்கூடியது திரோதான சக்தி. எல்லாத்துக்கும் தலை சுத்தி இருக்குன்னு நினைக்கேன். இப்படித்தான் பொருள் கொள்ளணும். சுவாமி இல்லையா தோழன்ல சொல்றேன், தலைவனுக்குத்தான் தோழன். தலைவன் யாருது? பக்குவ ஆன்மா. இன்னொரு இடம் சொல்றேன், காப்பிய தலைவன் சிறுத்திற்றமுடையான், நாயகன் தலைவன் பக்குவ ஆன்மா, ஆனா தலைவன் தான் சொல்லணும், நாயகி பரம்பொருள். நாயகி நீங்க இப்படி எடுத்தா தான் பாட்டு பொருள் சரியா வரும். தோழி திருவருள் என்ன அர்த்தம்? தலைவியையும் தலைவனையும் சேர்க்கிறது யாரு? தோழி. ஆன்மாவையும் திருச்சிற்றம்பலத்தையும் சேர்த்து வைப்பது எது? தோழியாகிய திருவருள். இப்போ புரியுதா உங்களுக்கு? சரியா இருந்திருக்குமே. தோழன் ஆன்மபோதம். எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம், ஒரு பாட்டு சொல்றேன். நற்றா என சொல்லக்கூடியது அம்பாளிடம் இருக்கின்ற பறையாகிய சக்தி, செவிலித்தாய் திரோதான சக்தி, மறைப்பு சக்தி. இதை மட்டும் வச்சுக்கிடுங்க, ரொம்ப அக்கா மலைஞ்சிட வேண்டாம். இப்போ பொருள் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இதை வைத்து கொண்டு தான் நாம் என்ன செய்யணும்? இந்த நூலுக்கு நாம் போகணும். இப்போ ஒரு பெரிய உண்மை, மற்றைய அகத்துறை நூல்களிலே தலைவன் சிவமாகவும் தலைவி ஆன்மாவாக இருக்கும். ஆனால் திருக்கோவையரில் எப்படி? தலைவன் பக்குவ ஆன்மா, தலைவி திருச்சிற்றம்பலம். மாறிடும், டெட் அகேன்ஸ்டாக இருக்கும். நீ மாற்றி எடுத்துட்டேன்னு பொருள் வரவே வராது. நான் அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு மத்தியில் நான் மூச்சை கொடுத்துருக்குறேன். இப்படி வைத்துக்கொண்டு இந்த அகத்துறையை பொறுத்த மட்டும் தலைவன் தலைவின்னு தான் வரணும். யாருடைய பேர் வரவே கூடாது முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இந்த அகத்துறையில் பேர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் யாரு சொல்லலை. இதே மாதிரி தான் வரும், யாருடைய பெயரும் வரக்கூடாது. அதே போன்று அவங்களை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லும்னா, அந்த தலைவனை சுட்டுருவதற்காக மலைநாடன், பெருவழிதி, வேள் ஆய், அருண்மொழிவர்மன், சிலம்பன், வேட்டுவன், அன்னல், குறவன் என்றெல்லாம் வரும். ஏன்னா குறவன் வந்ததுன்னா உடனே நம்ம வேற யாரையும் நினைச்சிடக்கூடாது. தலைவனை சுட்டுகின்ற சொல்லி இதுதான் நம்முடைய திருக்கோவையாரில் வரும். நல்லா ஞாபகம், பேர் வரவே கூடாது. ஆனால் இலக்கிய இலக்கண வரம்பின்படி அவரை மலைநாடன் என்றும், பெருவழுதி என்றும், வேளா என்றும், சிலம்பன் என்றும், வேட்டுவன் என்றும், அன்னல் என்றும், குறவன் என்றும் மட்டுமே குறிப்பிடும். ரெண்டாவது, தலைவனுக்கு வந்து பிறப்பு முதல் 10 வகையில் தலைவியோடு ஒத்த ஒழுக்கமும் பெருமையும் உடையவனாக இருக்க வேண்டும். இந்த கலப்பு ஜாதியில் அங்கே கிடையாது. தலைவிக்கு எந்த புகழோ அந்த புகழோடு ஒத்த தலைவன் இருக்க வேண்டும்.
பிறப்பு முதல் 10 இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பின்னால் பேசுகிறேன். இன்னென்ன ஒழுக்கம் அவன் இருக்கணும்னு, அந்த ஒழுக்கம் 10 வகையால் தலைவியோடு ஒத்து இருத்தல் வேண்டும். ரெண்டாவது, அந்த தலைவனானவன் பிணி மூப்பு சாக்காடு இல்லாத நல்ல மேனி உடையவனாய் இருத்தல் வேண்டும். நல்ல மேனி உடையவனாய் இருத்தல் வேண்டும். தலைவன் வந்து 16.5 வயது பிராயமுடையவனாக இருத்தல் வேண்டும். ஞானசம்பந்தர் வயசு என்ன? 16. அதுதான் திருமணத்திற்கு ஏற்ற வயது என்று சொல்லப்படுகிறது. இதில் நிறைய செய்தி இருக்கிறது, சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு ஆணுக்கு வயது 16.5, பெண்ணுக்கு வயது 12.5 என்று சொல்லப்படுகிறது. ஏன்? அந்த ஆண் பெண் உடம்பிலே மூக்கிற்கு கீழேயும் கக்கத்திலும் குறிக்கு மேலேயும் புன்மயிர் வளர்வதற்கு முன்பாகவே திருமணம் செய்யப்பட வேண்டும் என்று விதி இருக்கிறது. அதனால்தான் ஞானசம்பந்தருடைய திருமணம் எப்பொழுது நிகழ்ந்தது? 16.5 வயதிலே நிகழ்ந்திருக்கிறது. இதுதான் திருமண நிகழ்வு. ஆகையினாலே இன்னதுக்கு காரணம் இருக்கிறது. இப்போ அதெல்லாம் ரொம்ப சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிரும். ஆகையினாலே இந்த 16.5 வயது உடைய பருவமுடைய ஒருவனே தலைவனாக இருப்பான். தலைவி எப்படி இருத்தல் வேண்டும் என சொன்னால், பிணிமூப்பு சாக்காடு இன்றி 12.5 வயது உடையவனாய் அச்சம்மடம் நாணம் உடைய உடாயும் இருத்தல் வேண்டும். பெயர் குறிப்பிடப்படுதல் கூடாது. பெயர் குறிப்பிடப்படக்கூடாது. இது இந்த இலக்கணம். ரெண்டாவது, இவர்கள் முதன் முதலில் சந்திக்கின்ற பொழுது இருவரும் சமகாலத்தில் ஒரே இடத்தில் சமநேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும். நாட் ப்ரீ பிளான்டு. அப்படி தமிழில் சொன்னாதான் முடியும். நாட்டு ப்ரீ பிளான்டு, செல் அனுப்பிச்சு இந்த இடத்துக்குவான்னு சொல்லக்கூடாது. தற்செயலாக ஒரு இடத்துல சந்திக்கணும். தற்செயலாக இவன் பார்க்கின்ற பொழுதும் அவள் பார்க்கணும். இது எதை போல் என்றால், நான் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஓமாய், ஒரு காளைக்கு எப்படி இரண்டு கொம்புகள் ஏககாலத்தில் முளைக்கிறதோ அதே போல தலைவனும் தலைவியும் ஏககாலத்தில் ஏக இடத்தில் ஒரே நேரத்தில் சந்தித்தல் வேண்டும். ரெண்டாவது, இந்த சந்திப்பு ஆயுசு பூரா சந்திச்சுட்டே இருக்கக்கூடாது. நான் 60 வயசு வரைக்கும் அவங்க பார்க்கல பூங்கா செஞ்சிருக்கக்கூடாது. 47 முறை தனியே சந்திப்பதற்கும் அதற்கு மேல் சந்திக்காமல் 48வது சந்திப்பு மனமேடையிலே தான் இருவரும் சந்தித்தல் வேண்டும். ஆக 47 சந்திப்பு கூடுதல் சந்திப்பு. அதுக்கு மேலே என்னாச்சு? 48வது சந்திப்பு எங்கே தான் இருக்கணும்? கண்டிப்பாக மனமேடையில் இருத்தல் வேண்டும் என்று விதி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இந்த திருக்கோயார் படிக்கணும். நல்ல நம்ம அகப்பொருள் விளக்கம்னே ஒரு நூல் இருக்கிறது. ரெண்டாவது, திருக்குறளில் வரக்கூடிய காமத்து பால படித்தாலும் இது பூரா தெரியணும். ரெண்டாவது, தஞ்சைவாணன் கோவைன்னு ஒன்று இருக்கிறது. இந்த நூல்களெல்லாம் படித்து திருக்குறளையும் படித்து வைத்தாத்தான் திருக்கோயாருக்கு பொருள் தெரியும். இப்போ நான் சொல்லக்கூடிய விளக்கம் பூரா அதில் இருந்தால் வருகிறது. ஆகையினால இதையெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம உள்ளே என்ன செய்ய முடியும், உள்ளே போக முடியும். ஆகையினாலே இந்த தலைவன் தலைவி சந்திப்பு இது. ரெண்டாவது, இது எப்படி என்ன என சொன்னேன்னா, மணிவாசக இன்னொரு ஞாபகப்படுத்துகிறேன். மணிவாசக பிருந்தகனுடைய பசுக்கரணம் கெட்டு சிவக்கரணத்தோடு நின்று எழுதப்பட்டது தான் திருவாசகம். அவர் என்ன சொன்னார்? முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் எந்தனுக்கும்னார். முழு முதலே ஐம்புலனுக்கும். ஆக அவர் எப்படி இருந்திருக்கிறார்? அப்படியே சிவக்கரணமாக இருக்கிறார். நீங்கள் இதுக்கே தலைய சொரீதிய, இந்த காமத்தில் 5 நிலங்கள் வரும், குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல்னு. இதை இன்னும் உள்ளே போனால் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதத்தோடு பொருத்தி பொருள் சொல்லணும். இப்போ நான் பேச ஆரம்பித்தேன்னா அடுத்த கூட்டத்தில் வரவே மாட்டீங்க. ஏன்னா அதை சுவைப்பட சொல்வதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை, அவ்வளோதான். இதில் நிறைய நுட்பங்கள் நிறைய இருக்கிறது. ஆகையினாலே நாம் என்ன செய்தல் வேண்டும் என சொன்னால், இந்த மேலோட்டமான இந்த செய்திகளை தெரிந்து கொள்ளணும். சரி, மணிவாசக பெருந்தகை எல்லா அகநூல்களிலையும் தலைவன் சிவமாகவும் தலைவி உயிராகவும் வைத்தார். ஆனால் மணிவாசக பெருந்தகையினுடைய திருவாக்கிலே மட்டும் தலைவன் பக்குவான்மாவாகவும் தலைவியை திருச்சிற்றம்பலத்தானாகவும் ஏன் மாற்றினார்?
மாற்றிருக்கையா? ஏன் மாற்றினார் என்றால், தனக்கு அருள் புரிந்த திருச்சிற்றம்பலத்தானை புகழ்வதே அவரது உள்ளக்கடக்கை. சிவனது திருவடியை சென்னியிலும் சிந்தையிலும் வைத்து விளங்குகின்ற அந்த பக்குவ ஆன்மா நாயகியாகிய அந்த பெருமானை, நாயகியாகிய பெருமானை கலந்து இன்புறுவதே இன்பம் என்று சொல்கிறார். ஏனெனில் ஒரு இன்பம் என சொல்லக்கூடிய ஒன்று பெண்ணிடம்தான் இருக்கிறது. ஒரு இன்பம் என சொல்லக்கூடியது பெண்ணிடம்தான் இருக்கிறது. இன்பத்தை கொடுப்பது பெண், அதை அனுபவிப்பது ஆண். இதை வான்புகள் வள்ளுவன் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒந்தொடி கண்ணே உள. எனவே இன்பம் கொடுப்பது இறை, ஆகையினாலே இன்பம் கொடுக்கின்ற பெண்ணாக தலைவியாகிய அங்கே திருச்சிற்றம்பலத்தானை வைத்து இன்பம் அனுபவிக்கின்ற பக்குவ ஆன்மாவாக தன்னை மாற்றினார். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் சரியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் மாற்றினாருன்னு தெரியணும் இல்லையா? ஆகையினாலே இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன்னார். அப்போ இன்ப வடிவனன் எது? திருச்சிற்றம்பலத்தான். இன்பம் கொடுப்பது எது? பெண். இன்பத்தை அனுபவிப்பது எது? ஆணாகிய ஆன்மா. அதனால் தான் அப்படி மாற்றி எழுதியிருக்கிறார். ஆகையினாலே தான் இதில் இந்த நூலை படிப்பதற்கு முன்பாக திருக்கோவையார் பொருள் தெரிய வேண்டும் என சொன்னால் கண்டிப்பாக திருவாத ஊரர் புராணத்தை படித்தால் தான் பொருள் தெரியும். அதனால் இந்த நூலை படிப்பதற்கு முன்பாக திருவாத ஊரர் புராணத்தை சிந்தித்தே ஆக வேண்டும். அதை நம்முடைய புனிதர் பேரவை விரைவிலே உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார்கள். அதுக்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்கணும். ஆகையினாலே நம்முடைய திருவாத ஊரர் புராணத்தை படிக்கணும். ரெண்டாவது எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் திருவிளையாடல் புராணத்திலே வருகின்ற மணிவாசகர் சம்பந்தப்பட்ட அந்த நான்கு படலங்களையும் படித்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த அளவிலே திருக்கோவையாரை ஒரு முன்னுரையாக வைத்து கொண்டு நாம் இப்போ சில பாடல்களை மட்டும் நாம் சிந்தித்து காட்டோம். ஏன்னா இவ்வளோ நேரம் கதையை பேசியாச்சு, இன்னும் யார் யார் எப்படி சந்திக்காங்கன்னு நம்ம அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நூலை முதல்ல தொடங்குகிறார். இந்த நூலை தொடங்குகின்ற பொழுது எப்பொழுதுமே முதல்ல இருந்து நூல் வரணும். இந்த நூலை தொடங்குவதற்கு முன்பாக திருக்கோவையாறில் முதல்ல விநாயகர் வணக்கம் என்று ஒன்று இருக்கும். இந்த விநாயகர் வணக்கம் யாரோ பின்னால் வந்த ஒரு ஆன்றோரால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோவையாருக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய நூல் எது என்று சொன்னால் பேராசிரியர் உரை என்று ஒன்று இருக்கிறது. பேராசிரியர் உரைதான் உயர்ந்த உரை என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது உவே சாமிநாத ஐயர் இதற்கு எழுதியிருக்கிறார், ஆனால் அது பேராசிரியர் உரையை தழுவியே சொல்லும். மூன்றாவது இதனுடைய நுட்பங்களை எல்லாம் சானா தண்டபாணி தேசிகர் எழுதிய திருக்கோவையார் உண்மை விளக்கம் என்று ஒரு நூல் இருக்கிறது. இதுதான் சரியான பொருளினை கூறும். இதை படித்தால்தான் இது காமம் சான்ற ஞானப்பணுவல் என்று தெரிய வரும். எனவே இந்த நூலினை தொடங்குகின்ற பொழுது பேராசிரியர் உரையில் முதல்ல விநாயகர் வணக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த விநாயகர் வணக்கம் மணிவாசகர் செய்தது அல்ல, முதல்ல அங்கே தெரிஞ்சுக்கிடணும். யாரால் செய்யப்பட்டது இந்த விநாயகர் வணக்கம்? யாரோ பின்னால் வருகின்ற ஒருவரால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விநாயகர் வணக்கத்தை சொல்லி காட்டுகிறேன். எண்ணிறைந்த தில்லை ஏழு கோபுரம் திகழும் கண்ணிறைந்து நின்றருளும் கற்பகமே நன்னிய சீர் தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என் மனத்தே தங்கு. இந்த திருக்கோவையாரில் சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மை செய்திகள் என் மனசில் தங்கட்டும். அப்போ என்ன அர்த்தம்? லேசில் தங்காது, உங்களுக்கு தங்கும். என்னை போன்ற சிறியவர்களுக்கு என்ன ஆகும்? உண்மை பொருள் தெரியாது. ஏதோ அவன் சந்தித்தான் இவன் சந்தித்தான்னு தான் தெரியுமே தவிர எனக்கு உண்மை பொருள் சொல்லு. இது கல்லால் நிலன்மறை வில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் முனைவரே என்று அங்கே சொல்லியதைப் போல நற்குஞ்சனக்கண்டு நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கண்டு நன்னில். அவன் வந்தால்தான் கலைஞானம் சித்திக்கும். ஆகையினாலே
இந்த ஊன நிகழ்வோடு பொருத்தி செல்லப்படுகின்ற இந்த ஞான நிகழ்வினுடைய உண்மை பொருளினை எனக்கு உணர்த்துவாயாக விநாயக பெருமானை என்று முதலில் ஞான தலைவனாக இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு தோத்திரம் செய்கிறார். எப்படி? எண்ணிறைந்த தில்லை எழுகோபுரந்திகளும் கண்ணிறைந்து நின்றருளும் கற்பகமே நன்னிய சீர் தேனூறு செஞ்சல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என் மனத்தே நல்கு. ஆகையினாலே இந்த திருக்கோவையாரில் இருக்கின்ற உண்மை பொருளை என் மனதிலே தங்கும்படியாக செய்வாயாக என்று யாரோ ஒருவர் இந்த விநாயகர் வணக்கத்தை சேர்த்திருக்கிறார்கள். இந்த விளக்கத்தை ஏன் சொல்லணும்னா, பேராசிரியர் உரையில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த காப்பு செய்யுள் இருக்கும். ஆனால் சில பேர் என்ன நினச்சிக்கிட்றா, தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி மாணிக்க வசகர பாடினதுங்கிறான். அது யாரோ ஒருவரால் சேர்க்கப்பட்ட சிறப்பு பாயிரம். இதே போலதான் இந்த திருக்கோவையாருக்கு முன்பாக அங்கே தொல்லை இரும்பரவி என்று சொல்லக்கூடிய சிறப்பு பாயிரம் இருப்பதைப் போல இங்கே ஒரு விநாயகர் வணக்கம் இருக்கும். ரெண்டாவது நூல் சிறப்பு என்று ஒன்று இருக்கும். இந்த நூல் சிறப்பும் யாரோ ஒருவரால் ஆன்றோரால் பின்னாய் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நூலினுடைய சிறப்பு, திருக்கோவையாரனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னார், ஆரணம் காண் என்பர் அந்தனர், வேதம் ஓதுகின்ற அந்தனர்கள் திருக்கோவையாரை பார்த்து வேத செய்திகள் இதிலே கிடக்கிறது என்று அந்தனர்கள் சொல்லுவார்கள். யோகியர் ஆகமத்தின் காரணம் காண் என்பர், சில யோகியவர்கள் இது ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மூலச் செய்திகளை சொல்லுகிறது என்று சொல்வார்கள். காமுகர் காமம் நன்னூலது என்பர், காம நூலை விரும்புகின்றவர்கள் இதில் காம செய்திகள் நிறைய இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஏரணம் கான் என்பர் எண்ணர், தர்க்க நூலை சார்ந்திருக்கின்ற மேதாவிகள் இதை தர்க்க நூல் என்று சொல்லி காட்டுவார்கள். எழுத்தென்பர் இன்புறுவர், சில பேர் இதில் பொருள் இலக்கணம் நிறைந்திருக்கின்றது என்று சொல்லுவார்கள். சீரணங்காய் தெய்வ சீரணங்காய்னு தெய்வத்தன்மை பொருந்திய திரு சிற்றம்பல கோவை செப்பிடிந்தானே. எனவே இந்த திருச்சிற்றம்பல கோவையை அந்தனர்கள் வேத நூல் என்பார்கள். சிவ யோகிகள் இதை யோக நூல் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் இதை காரணாகமத்தினுடைய உண்மையை சொல்லுகிறது என்று சொல்லுவார்கள். சிலர் இதை காம நூல் என்று சொல்லுவார்கள். இல்லை இது தர்க்க நூல் என்று சொல்லுவார்கள். தமிழறிஞர்கள் இதை இலக்கண நூல் என்று போற்றுவார்கள் என்று அழகாக சொல்லிக்காட்டுகிறார். சொல்லிக்காட்டிய பின்பு முதல் பாடல் இயற்கை புணர்ச்சி. புணர்தல் என்றால் சேர்ந்தல், சந்தித்தல் என்று பொருள். எப்பவுமே நேரடியாக சில கொச்சை வார்த்தைகளை நாம் பொருள் கொள்ளுதல் கூடாது. இங்கே இயற்கை புணர்ச்சி என்றால் இயல்பாக சந்தித்தல். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்படி முன் திட்டமிடாது ஏக காலத்தில் ஒரு இடத்தில் தலைவனும் தலைவியும் எதிர்பாராத விதமாக ஒருவரை ஒருவர் சந்தித்தல், இதுக்கு பேரு இயற்கை புணர்ச்சி என்று இதுக்கு பேர். இந்த இயற்கை புணர்ச்சி எப்படி இருக்கிறது என சொன்னால், முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, எல்லாரும் கொஞ்சம் பக்கத்தில் தூங்கிருந்தாலும் தட்டி உடிச்சிடுங்க. தலைவன் சந்திக்கிறான். எப்படி சந்திக்கிறான்னா, அவள் வந்து திடீர்னு பார்க்கிறான். பார்த்த உடனே இப்படி ஒரு காட்சி தலைவி இருக்கிறாளே என்று தலைவியை கண்டு தலைவன் வியந்து நிற்கிறான். தலைவி தலைவியனை பார்த்துட்டா, தலைவன் தலைவியை பார்த்துட்டான். தலைவனானவன் தலைவியை பார்த்து என்ன செய்கிறான், முதல்ல பார்க்கிறான். இது எப்படின்னா, கவனமாக கேளுங்க, மணிவாசக பெருந்தகையாகிய ஆன்மா தலைவன் திருப்பெருந்துளையாகிய பூஞ்சோலைக்கு வருகிறாள். தலைவியாகிய அந்த திருச்சிற்றம்பலத்தான் அழகு கோலமாகிய குரு வடிவிலே இருக்க, தலைவனாகிய மணிவாசகர் தலைவியாகிய அந்த குருவினை பார்க்க, குருவாகிய திருச்சிற்றம்பலத்தான் தலைவனாகிய மணிவாசகரை பார்த்தார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இது ஊன நிகழ்வா ஞான நிகழ்வா? ஞான நிகழ்வு. இதைத்தான் முதல்ல சொல்லி காட்டுகிறார். எப்படி? திருவளர் தாமரை முதல் திருப்பாட்டு. ஆனால் ஒரு சரிய ஒரு சின்ன குறைபாடு என்னென்னா, இதை முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தேங்கன்னா திருக்கோவையார் புஸ்தத்தை எல்லோரும் கொண்டு வந்திருக்க கூடும். இதை திடீர் நிகழ்வாக இருக்கிற காரணத்தால் உங்ககிட்ட புஸ்தமும் இல்லை,
நானும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை. எனவே நேற்று 7 மணிக்கு மேலே தான் இவ்வளோ தயாரிப்பு நடந்திருக்கிறது. இன்னும் சொன்னால், நான் சொல்லுவதிலே சுவை இருக்கிறதா என்னவோ ஒரு உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும். யார் உணவை அதிகமாக சாப்பிடுவார்கள் என்றால், சுவை இருந்தால் தான் உணவு சாப்பிடணுங்கிறது இல்லை, பசி இருந்தால் உணவு ஜாஸ்தியாக சாப்பிடுவான். அந்த சுவையிலே குறைவாக இருந்தாலும் பசியுடையவன் உணவை உண்பான். இதே போல் நான் சொல்லுவதிலே சுவை இல்லாவிட்டாலும் பசியுடைய உங்களுக்கு இது ஏற்புடையதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் மேலே போகிறேன். முதல் சந்திப்பு எப்படி சொல்கிறார் பாருங்கள். எப்படி தலைவன் தலைவியை சந்திக்கிறான், தலைவனாகிய மணிவாசக பெருமான் எங்கே திருப்பெருந்துறையில் குருவரை சந்திக்கிறார். இதுதான் முதல் சந்திப்பு. இந்த புராணத்தை இப்படி ரெண்டையும் வைத்து கொண்டு போகணும். அதனால தான் திருவாதவூரர் புராணத்தை முடித்த பின்பு இதை தொட வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் இன்ன வினை இன்னதளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்து அன்னவினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னமர கூட்டும் புறான் என்பதன்படி இன்றைக்கு திருக்கோவையாரை நான் வந்து சிந்திக்க வேண்டும் என்பது அந்த திருச்சிற்றம்பலத்தானுடைய கணக்கு. இதை கேட்டாக வேண்டும் என்பது உங்களுக்கு தலையெழுத்து. அதனால முதல்ல சந்திப்பை பாருங்க எப்படி இருக்குதான். ஒரு மாலை, இந்த மாலையிலே பல வகையான மலர்கள் சேர்ந்திருக்கிறது. இந்த பல வகையான மலர்கள் ஒரு பெண் போல வருகிறதே. ஒரு மாலை பல வகையான மலர்கள் சேர்ந்திருக்கிறது. இந்த மாலையானது ஒரு பெண் போல் நடந்து வருகிறதே. மாலை என்பது அழகு பொருள். ஒரு அழகு பொருளாகிய ஒரு மாலை பெண் போல வருகிறதே. என்ன அர்த்தம்? அழகிய சிற்றம்பலத்தானாகிய அந்த பெருமான் குருவோல வந்திருக்கிறாரே. புரியுதா உங்களுக்கு? மாலை என்பது திருச்சிற்றம்பலத்தான், பெண் என சொல்லக்கூடியது குரு வடிவம். எனவே இது புரிஞ்சிருக்கும். இதுதான் முதல் பாடல். திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈஷர் தில்லை குருவளர் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்தள் கொண்டு ஓங்கு தெய்வ மறுவளர் மாலை ஓர் வல்லியின் ஒழ்கி அனநடை வாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றி கொடிபோல் ஒளிர்கின்றதே. இதுக்கு கொழுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கொழுகு என்றால் கொள்ள வேண்டிய கருத்துன்னு அர்த்தம். இன்னும் நிறைய இருக்குது. இதில் கொழுன்னு என்ன எடுக்கணும், இதனுடைய சுவை என்ன, 8 வகை சுவையில் இது எதில் சேர்ந்தது, இதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப சொல்லிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, அநேகமாக போகும்போது எழுப்பிட்டு தான் போகணும். அந்த மாதிரி சூழல் வந்துடும். அவ்வளோ நுட்பம் நிறைந்தது. ஆகையினாலே இதனுடைய பொருளை பார்ப்போம். திருவளர்த்தாமரை, இறைவனுடைய வடிவம் எது? மலருக்கு முதல்ல சொல்கிறார் திருச்சிற்றம்பலத்தினுடைய இறைவனுடைய திருவளர்த்தாமரை. திரு என்ற சொல்லுக்கு அழகு. இங்கே சொல்ல திருக்கோவையாரனுடைய தொடக்கம் திரு என்று ஆரம்பிக்கும், முடிவு ஊதியம் என்று முடியும். நமக்கு என்ன கிடைக்க போகிறது இதனுடைய முடிவிலே? ஊதியம், பலன் கிடைக்க போகிறது. எல்லாம் வீட்டில் போய் புத்தகத்தை பாருங்க, தொடக்கம் திருன்னு இருக்கும், முடிப்பு பார்த்தீங்கன்னா ஊதியம் என்று இருக்கும். இது மாதிரி ஒரு மங்களமான தொடக்கமும் முடிவுடைய நூலை அடியனுக்கு இதுவரைக்கும் நான் கிடைக்கல. பெரிய புராணத்தில் உலகலாம் உலகனாம் தான் வந்தது. ஆனால் இங்கே பாருங்க, திரு என்ற தொடங்கி ஊதியம் என்று முடிக்கிறது. இவ்வளோ அருமையான ஒரு நூல் பாருங்க. இந்த திரு என்று சொல்லக்கூடியது அழகு. இந்த அழகு எப்பேற்பட்ட அழகு என்றால், கண்டோரால் விரும்பப்படுகின்ற பெருகிக்கொண்டே வருகிற அழகு. இப்படிதான் பொருள் எடுக்கணும். சும்மா திருநா சும்மா அழகுன்னு அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. திருவளர்த்தாமரை, கண்டோரால் விரும்பப்படுகின்ற அழகு மிகுந்த தாமரை பூவையும் சீர்வளர் காவிகள் அழகான நீலப்பூக்களையும் ஈஷர் தில்லை குருவளர் பூங்குமிழ் ஈசனுடைய தில்லையிலே நிறம் வளர்கின்ற அந்த குமிழம்பூவையும், தில்லை தில்லைன்னு தான் வரும் பாடல் பூராமே, 2 வரியில் தில்லை தில்லைன்னு தான் வரும். அந்த ஈசனுடைய தில்லையிலே இருக்கின்ற குமிழம்பூவையும் கோங்கு கோங்கு அரும்புகளையும் பைங்காந்தல் கொண்டு சிவந்த காந்தல் பூக்களையும் கொண்டு என்னலஞ்சதற்கு தாமரைப்பூ, நீலப்பூ, குமிழம்பூ, இன்னும் கோங்கு,
காந்தல் பூ இவைகளையெல்லாம் கொண்டு ஓங்கு தெய்வம் மேம்பட்ட, இவைகளெல்லாம் மாலைகளாக கட்டது போல மேம்பட்ட ஒரு தெய்வம், மறுமலர் மாலை இப்படியாக சேர்த்து கட்டப்படுகின்ற மனம் பொருந்திய ஒரு மாலை. அந்த மாலை எப்படி வருகிறதா, ஒரு வள்ளி போல நுடங்கி ஒரு கொடியாகிய ஒரு பெண்ணை போல அசைந்து அனநடை வாய்ந்து அன்னத்தின் நடை போல நடந்து வந்து உருவளர்காமன் வடிவு வளருகின்ற காமன் தன் வென்றிக் கொடி ஒளிர்கின்றதே, வெற்றி கொடி போன்று விளங்கா நிற்கிறதே என்ன வியப்போ என சொல்லி காட்டுகிறார். எனவே பல அழகிய மலர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு மாலை ஒரு பெண் போல் நடந்து வருகிறது. பல மலர்கள் என சொல்லக்கூடியது எது, தாமரை பூ முகத்தையும், அந்த தலைவனுடைய முகம் எப்படி இருக்கு, தாமரை பூ முகத்தையும், நீலப்பூ கண்களையும், குமுளம்பூ நாசியையும், கோங்கம்பூ அரும்புகள் அந்த தனத்தையும், காந்தல் பூ கைகளையும் ஆக பட்டு ஒரு பெண் போல் நடந்து வருகிறது. எனவே ஒரு மாலை பெண் போல் இங்கே தெரிகிறது என்பது திருச்சிற்றம்பலத்தான் இங்கே குருவடிவிலே வந்து இருக்கின்றான். எனவே மாலை என்பது திருச்சிற்றம்பலத்தான், குரு அங்கே பெண் என சொல்லக்கூடியது தலைவி யாரு, குருவாக வந்திருப்பவன். இப்போ பொருள் சரியா வருது உங்களுக்கு, ஏன் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு. அதை விட்டுட்டு தலைவன் வந்து திருச்சிற்றம்பலத்தான் எடுத்தன்னா பொருள் வரவே வராது. ஆகையாக இப்படியாகத்தான் இந்த முதலிலே சந்திப்பு நிகழ்கிறது. ஆகையினாலே இந்த இடத்துல அழகாக நம்முடைய பெருமான் இதை காட்டுகின்ற, இது அப்படியே நம்முடைய திருவாதவூரர் புராணத்திலையும் வரும். அதாவது திருவாதவூரர் புராணம் இன்றைக்கி நான் நேரம் இல்லாதால அந்த திருவாதவூரர் புராணத்தை கொண்டு வரல. குருந்தமரத்தடியின் கீழ் கண்டார் அந்த ஒரு அடிக்குத்தான் இவ்வளோ விளக்கம். இதே இது திருவிளையாடல் புராணத்தில், தொண்டர் குழாத்திடை ஆலம் ஒத்த பைங்குருந்து அடியில் யோக ஆசனத்தில் புத்தகத்தை எழுதிய சிவஞான மெய்போதம் கைத்தலன் தரித்திருப்பதோர் கருணையை கண்டார். எதை கண்டார், கருணையின் வடிவமாகிய அந்த அம்பிகையா அந்த பெருமானை தலைவி வடிவிலே கண்டார் என்று சொல்லி காட்டுகிறது. இப்போ இந்த இடத்துல என்னது வந்தது, சிவம் குரு வடிவிலே வந்திருக்கிறார். இதைத்தான் குரு என சிவம் என நான் தெளிந்தேன் காண்க, எதில் சொல்லி காட்டுகிறார், வந்தது மானுட சட்டை, ஆனா குருவாக வந்திருப்பது யாரு, சிவம். எனவே குரு என நான் தெளிந்தேன், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். எது வந்தது, குரு வந்தது குரு. இந்த இடத்துல அவர் வந்து மானுட சட்டை தாங்கி இருந்தாலும் அது சிவம் என்பதை தெரிந்து கொண்டார். பக்குவ ஆன்மாக்களுக்கு சத்தினி பாதம் ஒத்திருக்கின்ற நேரத்திலே நம்முள் இருக்கின்ற சிவம் குருவாக வெளிப்படுவார். எனவே வந்திருக்கின்ற குருவினை சிவம் என்று முதலில் தெளிதல் வேண்டும். இதைத்தான் முதல்ல காட்சியிலே சொல்லுகிறார், அதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று அங்கே அழகாக சொல்லிப்பட்டிருக்கிறது. இப்படி கண்ட உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இது அப்படியே திருக்குறளையும் வரும், முதல்ல காட்சி அதுக்கப்புறம் இது எப்படி ஒரு ஐயப்பாடு, இது ஐயப்பாடாக இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்குறான், இது தேவலோக பெண்ணு மாதிரின்னு தெரியலையே, இது பூ உலகத்தில் இருக்கிற பெண்ணு மாதிரின்னு தெரியலையே, இவள் யார் என்றே எனக்கு தெரியவில்லையே என்று அப்படியே என்ன செய்கிறாள், முதல்ல ஒரு ஐயப்பாடு வரும். இப்படி ஐயப்பாடு வந்திருக்கின்ற அதை ரெண்டாவது பாடலில் சொல்கிறார் பாருங்க, போதோ விஷும்போ புனலோ பணிகளது பதியோ யாதோ அருகுவது ஏதும் அறிவு இயமன் விடுத்த தூதோ அனங்கண் துணையோ இணையிலி தொல்லை தில்லை மாதோ மடமயிலோ என நின்றவர் வாழ்பதியே. இப்ப வந்திருக்கிற இவ யாருன்னு தெரியலையே, எப்பொழுதுமே தலைவன் தலைவியை பார்த்த உடனே இவ யாருன்னு தெரியலையே, அவள் பேர் என்ன, எங்கு படிக்கிறா, யாருடைய மகள், எந்த ஊரை சேர்ந்தவள் என்று அப்படி தெரியாமல் இருக்கின்ற பொழுது அவளது தோற்றத்தை கண்டு இவள் நம்மிலும் பெரியவளோ, ஏன்னா அதெல்லாம் திருக்கோயில வருகிறது பொம்மும் சொல்கிறேன், அவள் யாரும் தெரியாமல் நம்ம இது பண்ணிடப்படாதுன்னு தலைவர் பின்னால் சொல்லப்படாது, என்னுடைய நான் அவள் மேல் ஆசைப்படுகிறேனே, இது எப்படி இருக்கிறது, விஷும்புற்ற நிலவுக்கு அழு குழவி போல இருந்தேன் என்கிறார்,
வானத்திலே இருக்கின்ற நிலவுக்கு ஆசைப்பட்டு ஒரு குழந்தை அழுவதைப் போல இந்த தலைவி மேல நான் ஆசைப்படலாமா? ஏன்னா அவன் எவ்வளவு பெரிய கீர்த்தியை உடையவன். இந்த தலைவி மேல ஆசைப்படலாமா சொல்லும்போது தலைவியாகி சிவத்தின் மேல பெருங்கீர்த்தி உடைய அவனை ஆன்மாவாகி நான் ஆசைப்படலாமா? திருவாஞ்சியத்தில் ஏற்கனவே உங்களுக்கு முன்னுரையில் சொல்லிட்டேன், வாஞ்சியத்தில் ஒரு உயிர் சிவத்தை சென்று அடைகிறது. ஆனால் அடைவதற்கு முன்பாக அவன் கீர்த்தியை கண்டு முதல்லே ஒரு மயக்கம் வரும், நாம் அடைய முடியுமா, அடைவதற்குரியவனான்னு. இதே மாதிரி காட்சியை கண்ட உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. பாருங்க, ஈயம்மன் விடுத்த தூதோ இளைஞர்களை எல்லாம் ஒரே சமயத்தில் கொல்ல விடுகின்ற காலன் தூதோ அனங்கந்துணையோ எவரையும் வசீகரிக்க செய்கின்ற யாரு மன்மதன் மனைவியாகிய ரதியோ இணையிலா தொல்லை தில்லை மாதோ ஒப்பில்லாத பழையதாகிய தில்லைக்கண் வாழுகின்ற ஒரு மாதோ. இந்த தில்லை என்கின்ற ஊர் பேர் மட்டும்தான் இதில் வரும், ஞாபகம். ஏன்னா இந்த நூலின் நோக்கமே திருச்சிற்றம்பலத்தானே புகழ்வதற்கு, ஆகையினாலே தில்லைகள் வார்க்கணும். மடமயிலோ சாயலால் இவள் மயிலாக இருக்கிறாளோ போதோ தாமரை போன்று இருக்கிறாளே அல்லது திருமகளோ விஷும்போ ஆகாயமோ அதாவது வானர மகளோ புனலோ புனலோன்னா நீர் மகளோ பணிகளது பதியோ பாம்புகளின் பதியாகிய நாகலோகத்திலிருந்து வந்தவளோ யாதோ ஏதும் அறிகுவது அரிது. இவ எங்கிருக்கிறாள் என்பது தெரியவில்லையே. அவன் எந்த ஊர், ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆர் உற்றார், ஆரையலார், இவளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று சொல்கிறான். இதை அப்படியே நம்முடைய திருவாதவரர் புராணத்தில் இது வந்திருக்கிறது யாருன்னு தெரியலன்னு இவன் மனசுக்குள்ளே நினைக்காத திருவாதவரர் புராணத்தில் சொல்கிறார். மணிவாசகர் போகிறார், குருந்தமரத்தில் இருந்ததை பார்த்த உடனே அப்படியே இது விட்டார். பார்த்த உடனே அருகில் இருக்கிற பரிசனங்களை எல்லாம் சென்று யாது இஃது அறிந்து உரை மீன் என ஏவலர்க்கு உரைத்தார்பார். திருவாதவரர் புராணத்தில் படிக்கணும். இது என்னதுன்னு கேட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது, யாருன்னே தெரியலையாங்கிறார். புராணத்தில் வரக்கூடியது அப்படியே திருக்கோயிலும். உடனே ஓடி போயிருந்த சொல்லுவான், குருந்த மரத்திலின் ஒரு அந்த சிவமே குருவாக வந்து அமர்ந்திருக்கிறார், சிவகணங்கள் சுற்றி பாடம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவான். முதல்ல சொல்றார்ல யாதித்து அறிந்து உரைமின் என்று திருவாதவுரர் புராணத்தில் வருவதைப் போல இவள் யார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று ஐயுறுவதுதான் இந்த இதாக இருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய பரம்பொருள் மேலுக்கு மேலாக இருப்பவன், இவன் குரு வடிவாக அந்த இருக்கின்றான் என சொன்னால் அப்போ தன் எவ்வளவு மேலான பொருள் இப்படி வந்திருக்கிறதே என்ன என்று தனக்கு புரியவில்லையே என்று வியப்பிலும் இருக்கிறார். இதை திருவிளையாடல் புராணத்தில் இந்த செய்தி அழகாக சொல்லப்படும். மன்றுள்ளாடிய ஆனந்த வடிவமும் வல் ஆள் உருவத்து ஒன்றி நால்வருக்கு அசைவுற உணர்த்திய உருவும் இன்று நாயினேற்கு எழிவந்த இவ்வுரு என்னா. அப்படி எல்லோருக்கும் குருமூர்த்தியாக வந்தவர் இன்று எளிமையாக என் முன்னே வந்திருக்கிறாரே, இது என்ன இது என்று எனக்கு தெரியவில்லை என்றார். இதே செய்தியை உங்களுக்கு தெரியணும்னு சொன்னன்னா தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பெரிய புராணத்தில் பாருங்க, பறவையாரும் சங்கிலியாரும் திருவாரூரில் ஏக காலத்தில் சந்திக்கிறார்கள். ஏக காலத்திலே சந்தித்த பின்பு இவள் யார் என்று தனக்கு தெரியவில்லை என்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஐயம் ஏற்படுகிறது. தான் காணுகின்ற அந்த பறவை நாச்சியார் யார்? கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைகொடியோ அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அதிசயித்து. அடுத்தாவது என்ன ஐயன் கேட்கிறார், முன்னே இதே மாதிரி இந்த இதில் வரல, பறவையார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி நினைக்கிறார், முன்னே எதிர்வந்து தோன்றும் முருகனோ பெருகு ஒளியால் தன்னேரில் மாறனோ தார்மார்பின் விஞ்சயனோ அர்ச்சுனனோ மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பெற்றுடையவனே என்னே என் மனந்திரிந்த இவன் யாரோ அவளுக்கும் உரையும். இதே தான் வரும். ரெண்டாவது நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம், இது சந்திப்பு, இயற்கை சந்திப்பு. தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இந்த சந்திப்பை வந்த உடனேயே சேக்கலார் பெருமான் சொல்வார் சுந்தரமூர்த்தி நினைப்பதாக,
அந்த பறவையாரை பார்த்தது தான் பார்க்கவில்லை, திருவருள் தான் சென்றது. என்னே அருள் முன்னே சென்றதே, இந்த பாட்டு போறாமே பாருங்க, நாலஞ்சு பாடல்ல அருளே முன்னே சென்றது, அருளே முன்னே சென்றது என்று அந்த பாடல் போறாமே சொல்லி காட்டுகிறார். எனவே காணுகின்ற அந்த பெண்ணை யார் என்று வியந்து நிற்கிறார். அப்படி வியந்து நின்ற பின்பு அவள் என்ன நினைக்கிறாள், இந்த பெண்ணானவளை நாம் என்ன செய்யலாம், இவன் மானுடனே மானுட பெண்ணே, ஒரு மானுட பெண்ணாக இருந்தால்தான் தான் என்ன செய்ய முடியும், அவளோடு நாம் சேருதல் முடியும். தெய்வ பெண்ணாக இருந்தால் தன் தகுதிக்கு மேலானது. எனவே இவன் மானுடனா மானுட பெண் தான் என்று சொல்வதைப் போல வந்திருப்பது மானுடைய சட்டை தாங்கி வந்திருப்பது குரு வடிவமாகவே அவனே வந்திருக்கிறான் என்று இதை மானுடமாகவே குருவாகவே கொள்கிறான். மூன்றாவது பாடல் பாருங்க, பாயும் விடை அறன் தில்லை அண்ணான் படைக்கன் இமைக்கும் தோயும் நிலத்து அடி தூமலர் வாடும் துயரம் செய்தி ஆயும் மனநே அனங்கல்லல் அம்மாமுலை சுமந்து தேயும் மருகள் பெரும்பனை தோளில் சிறுதலே. இவள் தெய்வ பெண் அல்லல், இவள் மானுடமே ஆவாள், அதாவது குரு வடிவிலே இவன் வந்திருக்கிறான் என்பதை தெளிவு கொள்கிறான். பாயும் விடை அறன் தில்லை அன்னாள், பாய்ந்து செல்கின்ற விடையை உடைய திருச்சிற்றம்பலத்தான் படை கண் இமைக்கும் படையை அவளுடைய திருச்சிற்றம்பலத்தான் இங்கே யாரு தலைவிதான், அவளுடைய கண்கள் படைக்கலம் போல் இருக்கிறது. நிலத்து அடிதோயும் நிலம் தன்மேல் வந்தருளி நீல்கடல்கள் காட்டினார். நிலம் தன் மேல்ங்கிறாரு, நல்ல கவனமாக கொள்ளணும், மேல் என்ன அர்த்தம், நிலத்தின் மேலே மானுடை சட்டை தாங்கியதற்கு ஏற்ப திருவடி பூமியிலே தோய்ந்திருக்கிறது. மானுடன் அல்லாதவர்களுக்கு தெய்வத்தன்மை பொருந்தியவர்களுக்கு திருவடி தோயாது. இது நலனுடைய அந்த தமயந்தி சுயம்பரத்தில் தெரியும், கண்ணிமைத்தலால் அடிகள் தோய்தலால் வண்ணமலர் மாடுதலால் பார், தேவர்களுக்கு என்னாகும், கண் இமைக்காது அடி கால் தோயாது, ஆனால் இவருக்கு திருவடி நிலத்திலே தோய்கிறது. ஆனால் நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே நிலத்து அடிதோயும் தூ மலர்வாடும், இவள் என்ன செய்து கொண்டார், மாலை அணிகிறாள், நேரத்திற்கு நேரம் மாலையை மாற்றுகிறார் வாடியதாலே. இன்னும் என்ன செய்கிறார், துயரம் செய்தி ஆயும் மனநே அம்மாமுலை சுரைந்து தேயும் மருங்கள் பனை பொருந்தோள் இச்சிறுநுதல் அணங்கு அள்ளல். எனவே இது அணங்கு அள்ளல் மானுட பெண்ணே. என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் தெரிஞ்சுக்கிடணும், அதாவது ஆன்மாவானது தன்னுடைய உண்மை வடிவத்தை காட்டினால் மலைந்து விடும் என்பதற்காக அந்த ஆன்மா கொண்டிருக்கின்ற மானுட சட்டையையே தாங்கி குருவாக வருகிறான் இந்த மலைவு திருப்பதற்காக. எனவே இவன் நம்மவர் என்று என்ன செய்வான், பார்வை விலங்காக முதலில் குருவாக தன்னை காட்டுகிறான் என்று அவர் சொல்லி காட்டுகிறான். ரெண்டாவது வருகின்ற எப்பொழுதுமே குருவை சிவமாக எண்ணணும், குருவை சிவமாக எண்ணணும், ஆனால் சிவத்தை குருவாக எண்ணக்கூடாது. சைவ சமய நெறியில இது சொல்லுகிறது, சிவத்தை குருவாக நினைக்கப்படாது. நான் சொல்றது இன்னொரு சொல்றேன், குருவை சிவமாக நினைக்கணும். குருவே சிவம் என கூறினன் நந்தி இல்லையா, குருதான் சிவம், ஆனால் சிவத்தை குருவாக நினைக்கப்படாது. ஆனால் மணிவாசகருக்கு ஒரு கட்டளை சொல்லி காட்டுகிறார், இங்கு உனை போல் இருந்த நம் குரு வடிவை நம் கருத்தில் இருத்துவாய். நான் சிவம்தான், ஆனால் உனை போல் உன்னை போல மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிற என்னை குருவாக வைப்பாயாக, நான் சிவம் என்று மலைந்து விடாதே. எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்கன்னா, இதில் எடுக்க வேண்டிய பொருளை வேற ஒரு பாட்டே ஒரு நாள் பேசலாம், உங்களுக்கு ஒரு மேலோட்டமான செய்தி சொல்றேன். எனவே இறைவனானவன் ஆன்மாக்களுடைய மலைவை ஐயத்தை நீக்குவதற்கு மானுட சட்டையை தாங்கி குருவடிவமாகவே வந்திருக்கிறான் என்று அழகாக இங்கே இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் இந்த திருக்கோவையாரில் ஒன்று ரெண்டு பாடல்கள், நான் முன்பின் கோர்வை இல்லாமல் சில சுவையான பாடல்களை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த தலைவியினை கண்ட உடனே தலைவனுக்கு உடல் மெலிகிறது. தலைவனை உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் அதுக்காகத்தான் எடுக்கிறேன். தலைவனுக்கு உடல் மெலிந்து கொண்டே இருக்கிறது. மெலிந்து கொண்டவுடனே பக்கத்தில் இருக்கிற தோழன் யாரு, ஆன்மபோதம், என்னப்பா உன் உடம்பு ஏன் இப்படி மெலிஞ்சிருக்குன்னு கேட்குறான்.
உன் உடம்பு ஏன் இப்படி மெலிந்திருக்கிறது? இந்த உடம்பு மெலியணும்னா என்ன செய்தல் வேண்டும் என சொன்னால், ஒரு நூலினை சிறந்து ஆராய்ந்து கொண்டே ஆராய்ச்சியில் இருக்கின்ற பொழுது உடல் மெலியும். அத்தோடு மட்டுமல்லாது ஒரு இசையிலேயே தன்னுடைய எண்ணத்தை பதிய வைத்து அதிலேயே பதிந்திருந்தாலும் உண்ணாது உறங்காது இருந்தும் உடல் மெலியும். அல்லது யோக நிலையிலே தியானத்திலே இருப்பவர்கள் உணவு உறக்கத்தை மறந்தும் உடல் மெலியும். இதிலே உனக்கு என்ன நிகழ்ந்தது என்று தோழனானவன் தலைவனாகிய மணிவாசகரை பார்த்து கேட்கிறார். எப்படி உன் உடம்பு ஏன் மெலிந்தது? சிறைவான் புனல் தில்லை 20வது திருப்பாட்டு. சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதி கூடலின் ஆய்ந்த ஒன் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. தமிழுக்குள்ளேயே நுழைந்து நீ உணவை உறக்கத்தை மறந்து விட்டாயா? தமிழ்னு சொல்லும்போது என்ன தமிழ் சொல்லுகிறார்? சிற்றம்பலத்தான் ஆய்ந்த தமிழ்னார். அந்த சிற்றம்பலத்தான் எங்க இருக்கிறானா? சிற்றம்பலத்திலும் இருக்கிறான், என்னுடைய மனதிலும் இருக்கிறான். இவன் வந்துட்டு சிவபரத்துவம். இதைத்தவன் முதல் ரெண்டடி சிற்றம்பலத்தானே பேசுகிறது. அடுத்த ரெண்டடி என்ன சொல்லுது பாருங்க. சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதில் கூடலின் ஆய்ந்த ஒன் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. அந்த தமிழுக்குள்ளே நுழைந்து விட்டாயோ? அன்றி ஏழிசை சூழல்புக்கோ, ஏழிசைக்குள்ளே உன்னை மறைந்து விட்டாயோ? இறைவா தடை வரை தோற்கு என்கோலாம் புகுந்து எய்ததோ. உனக்கு என்னப்பா நேர்ந்தது என சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த இடத்துல என் சிந்தையுளும் நுழைந்தான்னு ஒரு வார்த்தை வருது இல்ல. இதற்கு பொருள், யார் ஒருவர் யோக சமாதியிலே நிற்கிறார்களோ அவர்களுக்கு உடல் மெலியும். அதைத்தான் இங்கே இந்த சிந்தையிலும் நுழைந்தாயோ என்று இங்கே இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்தபடியாக சொல்லி காட்டுகிறார், எதுக்காக உடம்பு நுழைஞ்சதுன்னு கேட்டதுக்கு இந்த தலைவன் பதில் சொல்லணும்ல. அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா 21வது பாடல். இதுக்கு எப்படின்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் பொருள் சொல்லணும். உங்களுக்கு நான் விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். என் உடம்பு ஏன் மெலிஞ்சது தெரியுமா? ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஒரு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மயில். மயில் என்ன செய்யும்? அப்படியே பாம்பை பார்த்ததுன்னா அதை படத்தை கிழித்து தூர போட்டுரும். பாம்பை பார்த்ததுன்னா படத்தை கிழித்து தூர போட்டுரும். அந்த மயிலை இப்போ என்ன செய்யுது? இந்த பச்சோந்தின்னு சொல்லக்கூடிய கோம்பின்னு ஒன்று இருக்குது. பச்சோந்தி உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளை நான் சொல்லலை. பச்சோந்தினே ஒரு இன்னும் இருக்கிறது, அதாவது தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். அது என்ன செய்யும்? அந்த பச்சோந்தி ஒரு மர கிளையில் இருப்பதை இந்த மயில் பார்த்துட்டு, இந்த மயில் பார்த்த உடனே இந்த மயில் தனக்கு பகை என்று பச்சோந்திக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அது என்ன செய்கிறது? இந்த பச்சோந்தி நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, கருப்பு, இப்படி நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்கு. உடனே இந்த பச்சோந்தி பாம்பினுடைய படத்தையே பிடித்து குதிரை தூர எறிகின்ற வீரமுடைய அந்த பாம்பு இந்த பச்சோந்தியை பார்த்த உடனே பயந்து இறையை கூட தேடாமல் அப்படியே இருக்கிறது. தான் இறை தேட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விட்டு அப்படியே இருக்கிறது. எப்படி இந்த மயிலானது தான் பச்சோந்தியை பார்த்தவுடன் இறையை தேடாதிருக்கிறதோ, அதே போல தன்னுள் சிவத்தை கண்ட இந்த பக்குவ ஆன்மா இறை தேடுதலாகிய உணவு உறக்கமாகிய தற்போதம் கெட்டு அவன் தன்மயம் அழிந்திருந்த காரணத்தினாலே இந்த உடல் மெலிந்ததுன்னு சூஷகமாக சொல்லுவார். இதைத்தான் அந்த பாடலில் 21வது பாடலில் பாருங்க. கோம்பிக்கு ஒதுங்கி மேயா, கோம்பிக்கு ஒதுங்கி மேயா, கோம்பிக்கு ஒதுங்கி மேயா மஞ்சை குஞ்சர கோழ் இழைக்கும் பாம்பை பிடித்து படங்கிழித்து ஆங்கே பனை முளைக்கே தேம்பற்று துடியடை மான்பட நோக்கி தில்லை சிவன்தாள் சிவன்தாளாம் தேம்படிற்று துடியடை மான்பட நோக்கி தில்லை சிவன்தாள் ஆம் பொத்தடமலர் சூடும் என் ஆற்றல் அகற்றியவே. எனவே எப்படி இந்த மயிலானது பாம்பினை பார்த்த மாத்திரமே உணவை முறக்கத்தை மறந்து அப்படி இருக்கிறதோ, இதே போல
இந்த கோம்பியாகிய அந்த செம்பெருமான திருச்சிற்றம்பலத்தனாகிய தலைவியை பார்த்தவுடன் பாஷஞான பசுஞானமானவை என்னை விட்டு போக நானது சிவமாம் தன்மையாகி அசைவற்று இருக்கிறேன், அதனால் உடல் மெலிந்தது என்று அழகாக இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். இன்னும் அடுத்தால் போல இன்னும் ஒன்று ரெண்டு இதை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். ஏன்னா இந்த தலைவி வந்து தலைவனை வந்து தெரியாமல் சந்திச்சுட்டு வாரா. இந்த தோழிமார்கள் பூரா இந்த தலைவியினுடைய நிலைமையை பார்க்குறாங்க. இவள் அடிக்கடி நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிறாள். பிரிந்து செல்லுகின்ற இவள் வருகின்ற பொழுது போகும்போது கவலையோடு செல்லுகின்றவள் பெருமிதத்தோடு வருகிறாள். இவள் உடம்பிலே பசலையும் பூத்து மேனியிலே மாற்றமும் இருக்கிறது. என்ன என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்றும் சொல்லுகிறாள். அப்போ இந்த தோழி என்ன பண்ணுறா, இவள் எங்கே போயிட்டு வரான்னு பார்க்கணும்னு பார்க்குற போது இவன் போயிட்டு வந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றா. இவன் போயிட்டு வந்த பிறகு எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே போய் தோழி பார்க்கா, அங்கே ஒரு ஆடவன் வந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ தெரிஞ்சு போச்சு இந்த செய்தி ரசனையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த செய்தி ரசனையாக இருக்கும். எப்படின்னா அது சொல்கிறா, அதாவது உடனே இவ வாயில் இருந்தே உண்மையை வர வைக்கணும். நமக்கு தெரியாமல் சந்திச்சுட்டு வாரா, ஆனால் இவனோ ஒரு ஆடவனை சந்திக்கிறான், அவன் மீது இவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பதை இவள் வாயால் கண்டறிய வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாள், தலைவி வருவாள். சந்திச்சுட்டு வந்துட்டான். வந்த உடனே தோழி சொல்லா, கேட்டாயோ தோழி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் இப்படி கூடி வந்துக்கிட்டு இருந்தேன், அந்த வழியே ஒரு ஆடவன் போனான். இவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆடவன் யாரு, இந்த தலைவியினுடைய தலைவன். ஒரு ஆடவன் போனான், போகின்ற போது ஒரு புலியானது வாயை திறந்து அவன் மேல் பாய்ந்தது. பாய்ந்ததுன்னு சொன்னோடனே என்னாச்சு என்னாச்சு சொல்லு என்னாச்சு சொல்லுன்னு இவன் கேட்டான். அப்போ என்ன அர்த்தம், அவன் மேலே இவனுக்கு எதுனான், வேறு ஏதாவது இருந்ததுன்னா அப்படியா அப்படியான்ட்டு போவான். அந்த தலைவன் மேலே ஒரு புலியானது வாயை திறந்து பாய்ந்ததுன்னு சொன்ன உடனே என்னானது என்னானதுன்னு ஒரு நடுக்கம் வந்துட்டு, இந்த நடுக்கத்தை வைத்து அந்த தலைவன் மேலே இவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று கண்டுகொண்டாள். இப்படி நடுக்கத்தை ஏற்படுத்தி அவள் மனோநிலையை அறிவதற்கு பேர் தான் நடுங்க நாட்டம். 72வது பாட்டு, 72வது பாட்டில் பார்த்தீங்கன்னா நடுங்க நாட்டம்னு இருக்கும். இப்போ புரிஞ்சுக்கிட்டான். இப்போ இதை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்ல வேண்டும் என சொன்னால், அதாவது அந்த புலி அங்கலாச்சு வருது இல்லையா, இந்த அங்கலாச்சு வர்ற புலி எப்படி சொல்லார்னு சொன்னா, சிவனை திருச்சிற்றம்பலத்தான் திருவடியை எண்ணாதவரை வினை பற்ற வருவது போல இந்த புலி பற்ற வந்தது. இந்த உபமானத்தை அப்படிதான் வரும் பாருங்க அழகாக. ஆவா இருவரறியா அடிதில்லை அம்பலத்து மூவாயிரவர் வணங்க நின்றோனையும் உன்னாரை முன்னி திருச்சிற்றம்பலத்தானை நினையாதவர்களை எப்படி தீவாய் உழுவை கிழித்ததம் கிழித்தது அந்தோ, அப்படி திருச்சிற்றம்பலத்தானுடைய திருவடியை நினையாதவர்களை பற்ற வருகின்ற புலி பாய்ந்து வருவதைப் போல சிறிதே பிழைப்பித்து என்ன செய்தான், அப்படியே பாய்ந்து ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொன்னான் இல்லையா, உடனே அப்படியே உற்றக்கூடாது. அவன் கையிலே இருக்கின்ற வேலை கொண்டு புலியினை கொன்று இவன் இவன் சுகமாக இருந்தான். வா, அப்போ என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும் போதும் தெரிஞ்சு போச்சு அப்பா என்று சொல்லுகின்ற பொழுதும் இவளது நினை தெரிந்து விட்டது. அதாவது இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், தலைவியாகிய சிவம் தலைவனாகிய ஆன்மாவுக்கு ஓர் துன்பம் அடைகின்ற பொழுது சிவமும் அதிலே துன்பம் அடைவது போல் அடைந்து அந்த துன்ப நீக்க நிவர்த்தியிலே சிவமே மகிழும். எவ்வளவு தத்துவம் சொல்றார் பாருங்க. உயிர்கள் துன்பம் அடைவதுகின்ற பொழுது அதுவும் துன்பம் அடைந்தது போல் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. நான் திருவராஜியர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். தேவாதி தேவர்கள் அனைவருமாக சென்று ருத்ரமூர்த்தியிடம் சென்று இந்த திருபுராதியர்கள் துன்பம் எங்களால் தாங்க இயலவில்லை என்றார். அதை கேட்டு பெருமான் என்ன செய்தார், கண்ணில் இருந்து கண்ணீர் உகுத்தார். அந்த திருக்கண்ணியிலிருந்து ருத்ரமூர்த்திக்கு ஊத்த அந்த கண்ணீர் தான் ருத்ரம், அந்த ருத்ராட்சம் என சொல்லக்கூடியது.
வர சனிக்கிழமை அந்த செய்தியை திரும்ப எடுக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? சிவபெருமான் இந்த ருத்ராட்சம் எது? சிவபெருமான் திருக்கண்ணிலே இருந்து வந்த கண்ணீர் எதனால் வந்தது? தேவர்கள் அடைந்த துன்பத்தை கண்டு தான் துன்பமுற்றார் போல, துன்பம் விடலை, துன்பமுற்றார் போல விடுத்த கண்ணீர். எனவே சிவம் உயிரை ஆட்கொண்டு அருளிய பின்னர் அந்த உயிருக்கு ஒன்று நேர்மையாயின் என்ன செய்யும்? சிவம் வந்து காக்கும். இதைத்தான் இதில் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அடுத்த ஒரு பாடல் என்னவென்று சொன்னால், அருமையான ஒரு பாடல். என்ன பாடல் சொன்னேன்னு சொன்னால், அதாவது சிவம் இதில் நிறைய செய்திருக்கிறது. தலைவியை வந்து, அதாவது திரோதான சக்தின்னு ஒன்று இருக்கிறது. இந்த திரோதான சக்தினா மறைப்பு சக்தி, அது வளர்க்கின்ற பறையாகிய அருளுக்கு சொல்லுது, இந்த உயிருக்கு நீ இன்னும் தன்னை காட்டாத மறைத்து கொண்டே இருக்கிறாயே, அவளுக்கு அருள் புரிந்தால் என்ன, அவனது தன்மைதான் என்னங்கிறார். அதுக்கு அந்த நேரத்தில் ஒரு சின்ன சித்தாந்தம் சொல்லலாம், நேராக செய்திக்கு மட்டும் வந்துடுறோம். இதெல்லாம் சித்தாந்தத்தை சொல்லி வந்தால் தான் புரியும். என்ன புரியும்னா, இந்த உயிரை நான் விடுவது இல்லை, இந்த உயிரினுடைய தன்மை என்ன என்பதை திரோதான சக்தி தலைக்கு சொல்ல, தன்னை காட்டாது இருக்கின்ற திரோதான சக்தியினுடைய நிலையை அருளுக்கு சொல்லி காட்டுது. எப்படின்னு சொன்னன்னா, முன்னொரு சமயத்தில் நான் ஒரு தடாகம், ஒரு சுனையிலே நான் நீராட சென்றேன். நீராட செல்லுகின்ற இடத்திலே, நல்ல கவனமாக கேட்க வேண்டிய பகுதி, கதையும் நல்லாயிருக்கும் செய்தியும் நல்லாயிருக்கும். நீராட செல்லுகின்ற பொழுது நான் நீருக்குள்ளே மூழ்கி விட்டேன். அப்பொழுது கரையிலே இருக்கின்ற ஒரு ஆடவன், அதாவது ஆன்மா, என்னை நீரில் மூழ்கிய காரணத்தினால் காணாது, அவன் நீருக்குள்ளே வீழ்ந்தான். நீருக்குள்ளே வீழ்ந்த அவன் என்னை கட்டி பிடித்து கரையிலே வந்து சேர்ந்தான். இருவரும் இப்பொழுது பத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னான். இருவரும் இப்போ பத்திரமாக இருக்கிறோம். இப்போ அவன் கூடவே நான் போகிறது தானே முறை, ஏன்னா என்னை காப்பாற்றினது அவன் என்று சொல்வது போல இந்த சம்பவம் இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, பாடல் 158, பாடல் 158. ஓங்கும் ஒரு விடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று, தாங்கும் ஒருவன் தடவரை வாய்த்து அழங்கும் அருவி. தில்லை, அதாவது தேவர்கள் பொருட்டு ஆலகால விடத்தையே அமிர்தமாக உண்டு அந்த திருச்சிற்றம்பலத்தான் இருக்கின்ற அந்த தலத்திலே ஒரு தடம் ஒன்று இருக்கிறது. இருஞ்சுனை புனல் வீழ்ந்து அன்று அழுங்க பிடித்து எடுத்து, அந்த சுனைக்குள்ளே நான் வீழ்ந்து விட்டேன், என்னை காணாத காரணத்தினாலே உள்ளே வீழ்ந்து அழுங்க பிடித்து எடுத்து, வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. என்னை கட்டி பிடித்த எடுத்த அவனோடு நான் இப்பொழுது சேர்ந்து நிற்பதுதானே முறைனார். இப்போ என்னங்கிறது இந்த தத்துவத்தை பார்ப்போம். சிவமாகிய தலைவி திரோதான சக்தியாகிய மறைப்பாகிய நீரிலே மறைந்தது. அதன் காரணத்தினாலே ஆன்மாவாகிய தலைவன் பிறவியாகிய சுனையிலே வீழ்ந்தான். பிறவியாகிய சுனையிலே வீழ்ந்த அவன் மறைந்திருந்த என்னை அருட்சக்தியாக பிடித்து கட்டிக்கொண்ட காரணத்தினாலே முக்தியாகிய கரையிலே நாங்கள் இப்பொழுது பத்திரமாக இருந்து ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருக்கிறோம். தத்துவம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். அதாவது நான் சரியாக சொல்லியிருக்கேனான்னு எனக்கு புரியல. இப்போ இந்த செய்தி எப்படி பொருள் கொள்ள வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஆன்மா ஆன்மாவிடத்தே திரோதான சக்தி மறைந்திருக்கின்ற பொழுது, அதாவது ஒரு ஆன்மாவாகிய தலைமகன், தலைமகனுக்கு தெரியாமல் தலைவியாகிய அந்த திரோதான சக்தி நீராகி அந்த திரோதான சக்திக்குள் மறைந்திருக்கின்ற பொழுது, அங்கே ஆன்மாவாகிய தலைவன் பிறவியாகி நீருக்குள் விழுகிறான். பிறவியாகி நீருக்குள் விழுந்த தலைவன் அங்கே என்ன செய்கிறான்? தலைவனாகிய தலைவியாகிய சிவத்தை கண்டு அவன் கெட்டியாக பிடிக்க முக்தியாகிய கரையிலே பத்திரமாக சேர்த்தான். இப்பொழுது முக்தி கரையிலே இருக்கின்ற அந்த தலைவனாகிய ஆன்மாவுடன் தலைவியாகிய இந்த சிவம் ஒருபோதும் பிரியாது, ஆயினால் அவன் கூடவே இருப்பதுதான் முறை என்று சொல்வதை போல இந்த இதுகள் இருக்கிறது. இன்னொரு இடத்துல ஒரு அருமையான ஒரு செய்தி,
களவு இந்த நூல்களில் பிரிவுன்னு ஒன்று வரும். களவியல்ல ஒரு பிரிவு வரும், கற்பியல்ல ஒரு பிரிவு வரும். திருமணம் முடிந்ததற்கு பின்பு பிரிவு ஒன்று இருக்கிறது. இது வந்து நான் சொன்னால் அந்த இலக்கணம் படிக்காமல் தெரியாது. இந்த களவியல் பிரிவு என்பது திருமணத்திற்கு முன்பாக, திருமணம் வரைக்கும் களவியல், திருமணத்திற்கு பின்னே நிகழ்வது கற்பியல். இந்த திருமணத்திற்கு முன்பாக தலைவன் தலைவியை சந்தித்த பின்பு தலைவன் தலைவியை சந்திப்பு அங்கே நிகழவில்லை. என்னன்னு காரணம்னா, தலைவன் வரலை. இந்த தலைவன் வராத காரணத்தினாலே தலைவி என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அந்த தலைவியானவள் அப்படியே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள். துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தலைவிய தலைவனானவன் தன்னிடம் வந்து சேருவானோ, தலைவனானவன் தன்னிடம் வந்து சேருவானோ என்று அப்படியே கவலையோடு இருப்பான். எப்பொழுதுமே இந்த பிரிதல் என்று இருக்கிறதே, அது உலகில் ரொம்ப கொடியது. இந்த பிரிவு என்பது பெண்களுக்கு எவ்வளவு கொடியது என்பதை நக்கீர தேவ நாயனார் திரு ஈங்கோய் மலை எழுபதில் சொல்லி காட்டுறார். எப்படி பிரியதுன்னா, ஒரு வேடவன் காட்டிற்கு வேட்டைக்கு செல்கிறான். வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய அந்த இரு மான்கள் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வேடனானவன் இந்த ஆண் மானை மட்டும் பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவியாகிய அந்த வேடுவச்சின் கையிலே கொடுக்கிறான். அப்படி வேடுவச்சு கையிலே கொடுத்த உடனே இந்த தலைவி சொல்கிறா, இந்த மானை எங்கு பிடித்தீர்னா, காட்டுக்குள் இரண்டு மான்கள் இருந்தது, ஒன்றை பிடித்து வந்தேன் நான். உடனே இந்த மான் எவ்வளோ அழகாக இருக்குது, என்னை நினச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தீரே, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லலை. அந்த வேட்டுச்சு என்ன சொன்னால், ஆண் பெண்ணாகிய இரண்டு மான்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஆண்மானை மட்டும் பிரிந்து பெண்மான் துயரப்படும்படியாக என்ன காரியத்தை செய்து விட்டீர், முதலில் இந்த ஆண்மானை கொண்டு போய் பெண்மானோடு சேர்த்து விட்டு வாரும் போன்னு துரத்தி விட்டாடா. இது யார் சொல்கிறா, நக்கீர தேவ நாயனார் திரு ஈங்கோய் மலை எழுபதில் சொல்லி காட்டுகிறார். மலை திரிந்த மாக்குறவன் மான் கொணர நோக்கி மானை பொன் நோக்கமுடையவள் சிலை நுதலி சீறி சிலைத்து சீற்றி சிலைத்து கலை பிரிய இந்த ஆண்மானை பிரிய இம்மான் கொணர்தல் இழுக்கன்னும் ஈங்கோயே மெய்மான் புணர்த்த கையான் வெறுப்பு. ஆகையினாலே இந்த பிரிவு என்பது கொடியது என்று இந்த வேடுச்சு சொல்வதைப் போல இந்த பெண்ணுக்கு இந்த பிரிவு மோசமானது. அப்போ அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரிவு என்று வருகின்ற பொழுது தன்னை தேடி தலைவன் வருவானா, நீ என்ன செய்வாங்க, ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னது வெளியில் சொல்ல முடியாது. ஒருத்தன்ட்ட போய் என்ன ஒருத்தன் காதலிச்சான், வருவானா வரமாட்டானா, போக்காள போயே போயிடுவானா வருவானான்னு பார்த்து சொல்லதுக்கு முடியாது. ஒருத்தருக்கும் இதுக்கு பேர் களவு, ஒருவனுக்கும் தெரியாது. அப்போ தான் நினைக்கின்ற அந்த தலைவன் தன்னை நோக்கி வருவானா என்பதை பார்க்கணும். அப்படி வருவானா என்று பார்ப்பதற்கு சுயமாக ஒரு காரியத்தை செய்வார்கள். என்ன காரியத்தை செய்வார்கள் என சொன்னால், ஒரு கடற்கரைக்கு போவாங்க, மணலை நன்றாக அப்படி பரப்புவாங்க. மறையை நன்றாக பரப்பி இந்த கை விரலை வைத்து இப்படி ஒரு வட்டத்தை போடணும், இப்படி ஒரு வட்டத்தை போடணும். வட்டம் எந்த இடத்தில் தொடங்கியதோ கண்ணை மூடிக்கிட்டு, எப்படி வட்டத்தை கண்ணை மூடிக்கொண்டு விரலே வைத்து வட்டம் போடுகின்ற பொழுது எந்த இடத்தில் தொடங்கினோமோ அந்த இடத்தில் சரியாக வந்து முடிந்தால் போன தலைவன் கண்டிப்பாக திரும்பி வருவான். அப்படி முடியவில்லை என சொன்னால் தாமதமும் ஆகலாம், வராமலும் போகலாம். இதுக்கு பேரு கூடல் இழைத்தல்னு பேரு. இதுக்கு பேரு கூடல் இழைத்தல்னு பேரு. இதே மாதிரி இந்த தலைவியானவள் சிறுத்திற்றம்பலத்தான் தலைவனாகிய ஆன்மா வராதது கண்டு எப்போது வருவான் என்று அறிவதற்கு கூடல் இழைக்கிறாள். பாட்டு 186, பாட்டு 186. ஆழி திருத்தும் புளியூருடையான் அருளின் இத்தாழி திருத்தும் மணல் குன்றின் நீத்து அகன்றார் வருகையன்று, நீத்து அகன்றார் வருகையன்று திருத்தி சுழிக்கணக் கோதிகை கோதிகையாம் அலைய வாளி திருத்தி தரக்கிற்றியே உள்ளம் அள்ள வள்ளலையே. அந்த மூணாவது வரல பாருங்க, ஆழி திருத்தி
சுழி கணக்கு ஓதி ஆளி திருத்தி சுழி கணக்கு எது அப்படியே என்ன செய்தது இப்படி சுழித்தல். ஆக இந்த இடத்துல அழகாக கூடல் இழைத்தல், கூடல் என்றால் எந்த இடத்தில் தோன்றியதோ அதே இடத்துல வந்து என்ன செய்யணும் செய்த, இதுக்கு பேரு கூடல் இழைத்தல் பேரு. இந்த கூடல் இழைத்தல் இந்த செய்தியை நாவுக்கரசு சுவாமிகள் திருமருகல் பதிகத்தில் அழகாக சொல்லி காட்டுறார். திருமருகல் இந்த செய்தியை சொல்லி காட்டுறார். இதே கூடல் இழைத்தல், நீடு நெஞ்சுள் நினைந்து கண்ணீர் மல்கும் ஓடும், ஒரு தலைவி தலைவனை நினைந்து மாலினொடு ஒன்கொடி மாதராள் மாடம் நீள் மருகள் பெருமான் வரில், இந்த மருகல் பெருமான் இங்கே வருவீரே வருவாரேயாயின் கூடு நீ என்று கூடல் இழைக்குமே. தேவாரத்தில் வருகிற பாட்டு, தேவாரத்தை படிக்கிறோம் பொருள் அறிந்தோமா? இந்த கூடல் இழைத்தல் எங்கு சொல்லப்படுகிறது? அகத்துறையில் வருகிறது, திருக்கோயாரில் வருகிறது. எனவே திருமருகளில் இருக்கின்ற பெண்மான் திருமருகல் பெருமான் என்னோடு வருவாளா என்று தலைவி கூடல் இழைத்தாளாம். நீடு நெஞ்சுள் நினைந்து கண்ணீர் மல்கி ஓடும் மாலினோடு ஒன்கொடி மாதராள் மாடம் நீள் மருகள் பெருமான் வரில் கூடு நீ என்று கூடல் இழைக்குமே. இதே போல இந்த தலைவியாகிய திருச்சிற்றம்பலத்தான் தலைவனாய பக்குவான்மா என்னோடு கூடுவானோ என்று அவள் கூடல் இழைக்கிறாள். என்ன தத்துவம் என்றால், பசுகரணத்திலே இருக்கின்ற ஆன்மா தொடங்கி சிவக்கரணமாக முடிகின்ற பொழுது இவன் தன்னோடு சேர்வாள். பசுக்கரணம் சிவக்கரணமாக வந்து சேருகின்ற பொழுது இறைவன் என்ன செய்வான், உயிரோடு சேருகிறது. இந்த தத்துவத்தை காட்டுவதுதான் கூடல் இழைத்தல். இது நியாயப்படி வரிசையாக வரணும், நான் உங்களுக்கு தொட்டு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல இது பண்ணுறேன். இன்னொரு அருமையான ஒரு பாடல், தலைவன் நினைக்கிறான் இவள் தான் திருமணம் முடிப்பதற்கு இவர்கள் உறவினர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். ஏனெனில் எப்பவுமே அந்த காலத்தில் எப்படின்னு சொன்னன்னா, யார் ஒருவர் பெண்ணுக்கு அதிக நிதி கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பார்கள். ஞானசம்பந்தருடைய புராணத்தில் திருமருகளில் அதுதான் நடந்தது. இதே மாதிரி இவள் எண்ணிலும் உயர்ந்தவள், என்னை காட்டிலும் பெரும்பொன் கொடுத்து யாரேனும் இவளையும் கொண்டு போய் விடுவார்கள். ஆகையினாலே என்ன செய்தல் வேண்டும், தோழி சொல்லிடுவா இவளோடு நீ உடன்போக்கு போய்விடு, தலைவனோடு உடன்போக்கு போயிடுன்னு சொல்லிடுவா. இந்த உடன்போக்குன்னு நாம் நினைக்கிறபடி அதல்ல, இந்த ஆன்மா சிவத்தோடு சேர்ந்து போனோம். அந்த சிவமாகிய தலைவியை அழைத்து கொண்டு ஆன்மாவானது என்ன செய்யும், அழைத்து கொண்டு போகிறது. அப்படி அழைத்து கொண்டு போகிறது. அப்போ தலைவியை கூட்டிக்கிட்டு தலைவன் போகிறான். அந்த ஷீன் அருமையான ஷீன். இந்த திருக்கோவையாரில் எனக்கு பிடித்தமான பாட்டு இந்த ஒரு பாட்டு தான். இது மகுடப்பாட்டு என்று சொன்னாலும் பெரும் இல்லை. இந்த ஒரு பாட்டை கவனமாக கேளுங்க. அப்போ தலைவன் போய்கொண்டு இருக்கிறான், தலைவியை கூட்டிக்கொண்டு. எதிரிலே ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம எதிர்த்து யாரோ வருகிறான்கள்னு தலைவன் என்ன செய்தா, அப்படியே நிற்கிறான். அப்படி தலைவன் வருகின்ற பொழுது அந்த கூட்டத்தை பார்த்த உடனே தலைவி மருளுகிறாள். மருளுகின்ற பொழுது தலைவியினது கையினை பிடித்து தலைவன் சொல்கிறான், இது என்னோட ஆட்களாக இருந்தால் என் கையிலே இருக்கின்ற வேலினை கொண்டு அவர்களை வீழ்த்துவேன், உன்னுடைய ஆட்களாக இருந்தால் கீழே வீழ்ந்து வணங்கி என்னை அடிமையாக கொடுப்பேன்ட்டார். என்ன சார் இதில் சாரம் இருக்கு, இதை திருக்கோவையரில் ஏன் சார் இதை வைக்கணும், இது ஒரு பாட்டா என்று சிந்திக்க தோன்றும். இப்போ நான் செய்தியை திரும்ப சொன்னேன், சிவமானது தலைவனோடு செல்கிறது, ஆன்மாவோடு செல்கிறது. அப்போ தலைவன் சொல்லுகிறான், எதிர்பட்டு வருபவர்களை, எம்மவராக இருப்பின் என் கையிலே இருக்கின்ற வேலினால் அவர்களை வீழ்த்துவேன், எம்மவர்களாகிய பாசங்கள் மேலிட்டால் ஞானமாகிய வேலினை கொண்டு வீழ்த்து விடுவேன், உம்மவராகிய சீர் அடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு அடியாருக்கு அடியானாவேன் என்று அடியார் பற்றி சங்கம பற்றி இந்த இடத்துல பேசப்படுகிறார். இவ்வளோ அருமையான இடம் பாருங்க, உம்மவராக இருந்தால் கீழ்படுவேன், எம்மவராக இருந்தால் வீழ்த்துவேன். இதைத்தான்
209வது பாடல்ல சொல்லி காட்டுகிறார். 209வது பாடல். இன்னும் இந்த செய்தியை சொல்லி காட்டுறேன். எம்மவராகிய பாஷம் மேலிட்டால், பாஷக்கூட்டம் மேலிட்டால் ஞானமாகிய வேலினால் வீழ்த்துவேன். உம்மவராகிய அடியார்கள் இருந்தால் அவர்களோடு ஐக்கியப்பட்டு அடிமையாக இருப்பேன். அதனால உன் ஆள் வந்தால் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு பொண்டாட்டிக்கு பயந்துட்டான்னு அர்த்தம் இல்லை. எவ்வளோ அருமையான செய்தி சொல்றார் பாருங்க. கம்பம் சிவன் இல்லை, அதாவது துணிவு அடல் எடுத்து பக்கம் மாறிட்டு காத்துல இப்போ சொல்ல பாருங்க. 216வது திருப்பாட்டு. 216வது திருப்பாட்டு. கொடிந்தேர் மரவர் குலாம் வெங்கரிதி நிறை கூடின் எங்கை கொடித்தேர் மரவர் குலாம். கொடித்தேர் அதாவது கொடிய தேரினை உடைய மரவர் குலாம், மரவர்ன வீரம் உடையவர்கள். மரவர் குலாம் வெங்கரி நிறை கூடின் அவர்கள் யானைப்படைகளோடு வந்தாலும் செய், என் கடை வடித்தேர் இலங்கு எஃகின் வாய்க்கும் தவா. என் கையிலே இருக்கின்ற எஃகு ஆகிய இந்த வேலினால் அவர்களை வீழ்த்து விடுவேன். மண்ணும் அம்பலத்தோன் அடித்தேர் அலர் என அஞ்சுவேன். அம்பலத்தோன் யாரு? தலைவியாகிய உன்னுடைய அடியவர் எண்ணில் அஞ்சுவன். நின்னையர் என்னும் மண்ணும் கடித்தேர் குளாமங்கை கண்டிடில் இவ்விந்தோர் கணவரையே. ஆகையினாலே எம்மவர் வந்தால் வீழ்த்துவேன், உம்மவர் வந்தால் வணங்கி அடிபணிவேன். எம்மவராகிய பாஷக்கூட்டம் எழுந்தால் ஞானமாகிய வேலினால் என்ன செய்வேன்? வீழ்த்து விடுவேன். உங்களது அடியார் திருக்கூட்டம் வந்தால் நான் வணங்கி நிற்பேன் என்று இதில் அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 257வது பாட்டு. இதுவும் ஒரு பிரிவை வைத்து சொல்லப்படுகிறது. தலைவியினுடைய நிலையை தலைவனுக்கு சொல்லுவது போல் இருக்கும். நான் சொல்லலை, கொஞ்சம் இது வரிசையாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதை நான் இந்த செய்தியை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். தலைவி தலைவனையே நினைந்து கொண்டிருக்கிறாள் என்று தலைவியினது நிலையினை அங்கே தோழி வந்து தலைவனுக்கு எடுத்து சொல்வா. நீ அதனால் அவளை கூட்டிட்டு போயிருன்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல தலைவியினுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை தலைவனுக்கு தோழி சொல்வதை போல ஒரு செய்தி. என் தலைவி எப்படி இருக்கா தெரியுமா? சோலைக்குள் சென்றால், சோலைக்குள் செல்லுகின்ற பொழுது ஒரு பெண் குரங்கு ஒன்று அழகாக, அதற்கு கையிலே ஒரு கனி ஒன்று கிடைத்தது. அந்த கனி கிடைத்த உடனே அந்த பெண் குரங்கு ஆண் குரங்குக்கு கனியினை ஊட்ட, ஆண் குரங்கு பெண்ணுக்கு கனியினை ஊட்ட இரு குரங்குகளும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி தனக்கு கிடைத்ததை தன் துணைக்கு கொடுத்து பகிர்ந்து மகிழ்வதைப் போல எனக்கு இன்னும் துணை வந்து சேரவில்லையே என்று தலைவி ஒரு குரங்கினது காட்சியினை கண்டு உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாள். இதைத்தான் அங்கு அழகாக 257வது பாட்டு. வான்தோய் பொழில் எழில் மாங்கனி மந்தியின் வாய்க்கடுவன் தேன் தோய்த்து அறுத்தி மகிழ்வு கண்டு. அதாவது சரியான பொருள், ஒரு மாங்கனி ஒன்று கிடைத்தது. அந்த ஆண்குரங்கு அந்த மாங்கனியை எடுத்து தன் ஜோடியாகிய பெண் குரங்குக்கு தேனிலே துவைத்து ஊட்டியது. இப்படி ஆண்குரங்கு ஊட்ட பெண் குரங்கு மகிழ்கிறது. ஆனால் எனக்கு அப்படி ஒரு நிலை வரவில்லையே, துணைவர் வந்து இன்னும் கிட்டவில்லையே என்று அந்த குரங்கின் காட்சியை கண்டு தன்னை நினைந்து எங்கிற என்ன அர்த்தம்? உன்னை நினைந்து கொண்டிருக்கிறாள். அதைத்தான் வான்தோய் பொழில் எழில் மாங்கனி மந்தியின் வாய் கடுவன் தேன் தோய்த்து அறுத்தி மகிழ்வக் கண்டு ஆள். திரு நீள்முடிமேல் மீன் தோய் புனல் பெண்ணை வைத்துடையாளையும் மேல் வைத்தான் வான்தோய் மதில் தில்லை மாநகர் போலும் வரிவளையே. ஆகையினாலே அந்த குரங்குகள் மகிழ்வதைப் போல நீ எனக்கு இன்னும் துணைவன் வந்து சேரவில்லையே என்று தலைவி வருந்துவதை போல் இருக்கிறது. இதனுடைய தாத்பரியம் என்ன? தலைவியாகிய சிவம் குரங்காகிய சித்தர்கள் ஞானிகள் முனிவர்களை கண்டு
ஒருவருக்கொருவர் ஊட்டி மகிழ்வதைப் போல சித்தர்கள் ஞானிகள் எல்லோரும் சிவமாம் தன்மையிலே இருந்து அங்கு சிவஞானமாகிய தேனை உண்டு மகிழ்கிறார்கள். ஆனால் சில ஆன்மாக்களாகிய இந்த தலைவனை போன்று இன்னும் கூடி மகிழ்கின்ற பேறு இன்னும் கிடைக்கவில்லையே என்று திருவருள் கிட்டாத ஆன்மாக்களுக்கு நினைந்து தலைவியாக சிவம் வருந்துவதை போல் இது அமர்ந்தோம். நான் வந்து மேலோட்டமான பொருள் தான் சொன்னேன். இதில் என்ன ஊகை இருக்கிறது, என்ன கழிப்பு இருக்கிறதெல்லாம் பொருள் எடுக்கணும். ஆகையினாலே அந்த இடத்துல நம்முடைய பெருமானானவர் நம்முடைய சிவானந்த இன்பத்தை எல்லா உயிர்களும் அங்கே இன்பம் தூய்த்தல் வேண்டும், சில பக்குவான்மாக்கள் மட்டும் இன்பம் தூய்க்க, இதெல்லாம் மணிவாசகருடைய திருவாசகத்தை பொருத்தி பொருத்தி சொல்லணும். எல்லாரும் இன்பம் தூய்க்கின்ற பொழுது நான் மட்டும் பட்டமரமாக இருக்கின்றேனே, திருவாசகத்தில் வருகிறது பட்ட மரம் போல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு நேரம் இல்லாத காரணத்தால் அந்த திருவாசகத்தெல்லாம் எழுதிட்டு வர முடியல. எனவே எல்லோரும் இன்பம் ஆர்ந்திருக்கின்ற பொழுது நான் ஆற்றின்கரையில் பட்ட மரம் போல் இருக்கின்றேனே என்று தன்னை சொல்வதைப் போல சிவமானது முக்தி பேர் அடையாத ஆன்மாக்களை நினைந்து வருந்து கொண்டிருக்கிறது. எப்படி நோயிற்ற குழந்தையானது தன்னை பற்றி அறியாதிருக்கின்ற பொழுது தாய் வருந்துகிறதோ, அதே போல பக்குவம் அடையாத சத்தினிபாதம் அடையாத உயிர்களை நோக்கி சிவம் வந்து இன்னும் இந்த உயிர் தன்னை கூடவில்லையே என்று சிவம் நினைத்து கொண்டே இருக்கிறது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து தலைவன் தலைவனோட உடன்போக்கு போயாச்சு. உடன்போக்கு போன உடனே தாய் தேடுகிறாள். தாய் தேடுகின்ற பொழுது கிடைக்கல. உடனே செவிலி தாய் என சொல்லக்கூடிய அந்த தாயை விட்டு நீ போய் பார்த்துட்டு வாங்குறார். அப்போ தாய் போய் தலைவன் தலைவி இருக்கிற இடத்துல போய் பார்த்துட்டு வர்றான். பார்த்துட்டு வருகின்ற பொழுது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா? அவங்க சந்தோஷத்திற்கு ஈடு இல்லை, இணையும் இல்லை. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பாடல் 307. இந்த உலகிலே இருக்கின்ற எல்லா இன்பங்களும் வற்றும் முற்றும் திகட்டும் கிட்டாதும் போகும், ஆனால் இவளோ அம்பலத்தான் திருவடியினை சேர்ந்து பேரானந்த முற்றுகின்ற அந்த வற்றாத முற்றாத இன்பத்தை அடைவதைப் போல இந்த தலைவியாகிய உன் மகளும் அந்த தலைவனும் சேர்ந்து இரண்டு உடம்பும் ஒரு உடம்பிலே புகுந்ததைப் போல பேரானந்தம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அழகாக உயிர்களுடைய சிவ ஐக்கியத்தை பற்றி அற்புதமாக பேசி காட்டுகிறார். எப்படி ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிர் ஈருருகொண்டு, ஓர் உரு ஈருருகொண்டு, என்ன அர்த்தம்? அந்த சிவமாம் தன்மையிலே உள்ள இந்த ஆன்மாவும் சிவமே ஆனந்த பெருமானிடம் இருந்து ரெண்டு பொருளாத்தான் இருக்கும், ஈருரு கொண்டு. அந்த முக்தி பேரை சொல்லி காட்டுகிறார். இந்த உயிரானது சிவத்தோடு கலந்திருந்தாலும் ஓருரு ஈருரு கொண்டதைப் போல இந்த ஆன்மா சிவத்தோடு கலந்திருந்தாலும் சிவம் சிவமாக உயிர் உயிராக இருந்து இன்பத்தை தருவது சிவம், அதை நுகர்வது உயிர். உண்மை விளக்கத்தில் சொல்லக்கூடிய சாஸ்திர உண்மை இங்கே வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் ஒவ்வொரு பாடலும் சொல்லி மேற்கோள் சொன்னால் தான் சுவைக்கும். இது ஒரு அவசர சமையல், அதனால தயவுசெய்து நான் சொல்லுகின்ற கருத்தை மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளணும். ஆகையினாலே ஓர் உயிர் ஈரூறு கொண்டார் போன்று, எனவே இந்த ஆன்மா சிவமாம் தன்மையை அடைந்து விட்டாலும் கூட சிவம் வேறு உயிர் வேறாக தனியாக இருந்து கொண்டு அங்கே இன்பத்தை நுகர்வதைப் போல உன்னுடைய தலைவனும் தலைவியும் அங்கே ஆனந்த வெள்ளத்தில் அழுந்து இருக்கின்றனர், நன்றாக இருக்கின்றனர் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆனந்த வெள்ளத்து அழுந்துவோர் ஆறுயிர் ஈருரு கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் ஷேர் ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது யு அணிநலமே. எனவே அவர்களுடைய அந்த ஆனந்தமானது வற்றாது முற்றாது என்று எதற்குமான் சொல்கிறார். ஓருயிர் ஈருரு கொண்டு அங்கே இருந்ததைப் போல தலைவனும் தலைவியும் அங்கே நன்றாக இன்பம் தூய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த முத்தி நிலையிலே உயிர்கள் எப்படி இருக்கும் என்ற ஒரு சித்தாந்தத்தை அப்படியே வைக்கிறார். ஓருரு ஈருரு கொண்டு. ஆகினால் ஒருபோதும் இந்த உயிரானது சிவம் ஆகாது, சிவமாம் தன்மையிலே இருந்து முக்தி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் மணிவாச நம்முடைய நம் ஞானசம்பந்தர் பெருமான் யாமாமா
இந்த ஆன்மா ஒருபோதும் சிவம் ஆகுமா பிரம்மம் ஆகுமா? நீ ஆமாமா, நீ தான் பிரம்மம். ஆனால் இது இன்பத்தை கொடுப்பது சிவம், அதை அனுபவிப்பது உயிர். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது தான் என தற்போதம் கெட்டு, தான் என தற்போதம் கெட்டு அனுபவிக்கும் என்று அந்த தாத்பரியத்தை இங்கே வைக்கிறார். அடுத்து கடைசி ஒரு பாடல் சொல்லி நிறைவு செய்கிறேன். தலைவன் பிரிஞ்சிட்டான். இதெல்லாம் கொஞ்சம் இலக்கியங்கள் படித்தா தான் தெரியும். இந்த பிரிவதற்கு 6 காரணங்கள் இருக்கிறது. அரசன் வந்து வேற்று நாட்டுக்கு போன்னு சொல்லுவான், அப்போ திருமணமான மனைவியை பிரிஞ்சு போவான், போர்க்களத்துக்கு செல்லுவான், அது ஒரு பிரிவு. அதைவிட மேலாக கல்வியின் மேம்பாட்டிற்காக செல்லுவான், அது ஒரு பிரிவு. பொருள் ஈட்டுவதற்காக செல்லுவான், அது ஒரு பிரிவு. இதைவிட மேலாக இலக்கியத்தை படித்து கொண்டிருக்கின்ற பொழுது இலக்கியத்தோடு தான் நம்ம போகணும். ஒரு காலத்திலே பரத்தையரோடும் இந்த ஆண்மகன் சென்று வருவது உண்டு. இதுக்கெல்லாம் விளக்கம் நிறைய சொன்னா தான் உங்களுக்கு இந்த விகாரம், உங்களுக்கு பெரியவர்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் புதுசாக கேட்டவங்களுக்கு அப்போ பரத்தையர் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறங்கிற முடிவு வந்துடப்படாது. ஒரு காலத்தில் அந்த ஒரு இது இருக்கிறது, பரத்தையரிடம் தலைமகன் சென்று வருவான். இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. இந்த காரணத்தை நான் இங்கே வெளிப்படையாக சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏனெனில் இருபாலரும் இங்கே இருக்கிறோம். அதன்படி தலைவனானவன் பரத்தையின் பால் சென்று கூடியிருட்டான். பரத்தையின் பால் சென்று கூடியிருக்கின்ற பொழுது அங்கே தலைவன் நினைக்கிறான், தலைவன் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ தலைவன் இன்னும் வரவில்லையே என சொல்லுகின்ற பொழுது அங்கே ஐயோ சொல்கிறான், அதாவது இந்த தலைவன் இருக்கிறானே, இந்த இடத்துல ஒரு சித்தாந்தம் சொல்லப்படுகிறது. அவன் தலைவன் உனக்கு மட்டும் தலைவன் இல்லை, அவன் எல்லோரையும் அவன் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, எல்லோருக்கும் அவன் பயன்படுதல் வேண்டும், பரத்தையர் என்று ஒன்று இருக்கிறார்கள் அவளிடத்தும் செல்லுதல் வேண்டும், அவனுக்கும் பொருள் கொடுத்தல் வேண்டும், ஆகையினாலே எல்லோரையும் மகிழ்விப்பது இந்த தலைவனது தன்மை என்று பொருள் கொண்டு அங்கே என்ன சொல்லி காட்டுகிறார். காரணி, காரணின் என்றால் இந்த வான் மேகம் இருக்கிறதே, இந்த வான் மேகம் எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லோருக்கும் சொந்தம். ஆக கடைசி பாட்டு 400வது பாட்டு, கடைசி பாட்டுன்னு சொன்னேன், கடைசி திருப்பாட்டு 400வது பாட்டு. காரணி, காரணி என்றால் என்னது, மழை மேகம் கைமாறாது எல்லோருக்கும் கொடுப்பது, ஒருவருக்கும் மட்டும் அது உடமை அல்ல. கற்பகம், இந்த கற்பக மரம் என்று சொல்லக்கூடியது என்னது, அது எல்லோருக்கும் பயன்படும், ஒருவனுக்கு மட்டும் உடமை இல்லை. கற்றவர் நற்றுணை, கற்றவன் ஒருவனிடம் எல்லோரும் சென்று பயனடைவார்கள். நான் ஒருவருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், இவனுக்கு மட்டும் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்வது அல்ல. எனவே கற்றவர் நற்றுடை, பாணர் ஒக்கல், பாணர் ஒரு பொருளினை ஈட்டினால் தனக்கு மட்டுமில்லை எல்லோருக்கும் சேர்ந்து என்ன செய்வான், கொடுத்து அவன் மகிழ்வான். சீரணி சிந்தாமணி, சீரணி சிந்தாமணியும் எப்படி எல்லோருக்கும் பயன்படும். அணிதில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன், இதே போல அவனும் எல்லோருக்கும் பொதுமையானவன். தக்கோதம் சங்க நிதி விதிஷேர், ஊருணி உற்றவர்க்கு ஊரன் மற்றவர் யாவர்க்கும் ஊதியமே. எனவே இவைகளெல்லாம் எல்லோருக்கும் பயன்படுவதைப் போல இவன் எல்லோருக்கும் பயன்பட்டு உன்னிடத்தே வந்து சேர்வான் என்று இந்த பாடலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறையருள் என சொல்லக்கூடியது இந்த உயிரானது எல்லா இடத்திலும் பசுபோதம் பாசபோதம் என்று எல்லா இடத்திலும் சென்றுவிட்டு மீளவும் இது சிவபோதத்தை அடையக்கூடிய தன்மை அது. இதுதான் உயிருக்கு சிவம் கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு ஊதியம் என்று அழகாக ஊதியம் என்ற ஒரு சொல்லிலே வைத்து இதில் அழகாக இந்து சொல்லி காட்டுகிறார். இனி அதை விட நம்முடைய சில செய்திகள் நிறைய இது இருக்கிறது. அதாவது இந்த அந்த பாடல் எனக்கு எடுக்க முடியலை. சுரும்பு இவர்னு ஒரு பாடல் இருக்கும், கொஞ்சம் ஒரு நிமிஷம் தயவு பண்ணி புரிச்சுக்கூட அந்த பாடல் நான் எடுத்துக்கிடுறேன். சுரும்பு இவர் 248வது பாட்டு எடுங்க, 248வது பாடல். இந்த ஒரு பாடல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். இந்த 248வது பாடலில் இருநூத்தி 248வது பாட்டு, அதாவது தலைவி உடன்போக்கில் போயிடுவா, தலைவியை தேடுவாங்க,
தேடும் போது நற்றாய் போய் அந்த தாய் போய் செவிலித்தாய் போய் தேடிட்டு வருவா. செவிலித்தாய்க்கு தெரிஞ்சு போச்சு தலைவனோடு இவள் உடன்போக்கு போயிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தாய்கிட்ட சொல்லணும், உன் மகள் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டான்னு சொல்லணும். அது போயிட்டான்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு சொன்னா, அவள் போயிட்டான்னு சொன்னால் அவள் வருத்தப்பட்டுருவான். ஏன்னா தலைவன் மேல் இருக்கின்ற மகள் மேல் இருக்கிற பாசத்தால். அப்போ இந்த செவிலித்தாய் என சொல்லக்கூடிய அந்த தாயானவள் அந்த பெற்ற தாயை நோக்கி, ஓ மக போயிருக்கிறா, போய் சேர வேண்டிய இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறா. போய் சேர வேண்டிய இடம் எது, போய் சேர வேண்டிய இடம் எது என்று சொன்னால் அழகாக சொல்லி காட்டுகிறார். சந்தனம் இருக்கிறதே அது தான் விளைந்த காட்டினை காட்டிலும் அது சென்று சேருகின்ற இடமாகிய இறைவன் திருமேனியிலோ மானிடர் உடம்பிலே சென்று சேர்ந்தால்தான் சந்தனத்தினுடைய பெருமை கூடும். இதே போல் கடலிலே தோன்றுகின்ற முத்து கடலுக்குள் இருந்தால் மகிமை அல்ல, அது வெளியே வந்து ஒருவர் கழுத்திலே கிடந்தால்தான் அந்த முத்துக்கு மகிமை. இதே போல கடலிலே கிடக்கின்ற அந்த சங்கு இருக்கிறதே அது இருக்கின்ற தோன்றிய இடத்தில் இருப்பதை காட்டிலும் வெளியே வந்து ஒரு பெண்ணின் கையிலேயோ கழுத்திலே ஆபரணமாக இருந்தால்தான் அதற்கு மகிமம். ஆகையினாலே தோன்றிய இடத்தே பெருமை பெறாத ஒன்று சென்ற இடத்து அடைந்த இடத்தால் பெருமை பெறும். இதே போல உன்னுடைய மகளானவள் உன்னிடத்தே இருப்பதை காட்டிலும் அங்கே தலைவனிடத்தை சென்று சேர்ந்ததுதான் அவளுக்கு பெருமை என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அப்ப என்ன அர்த்தம், இந்த அருளாகிய இந்த தலைவியானவள் தனித்திருந்து பயனில்லை, ஆன்மாவோடு சேர்ந்து இயக்கினால்தான் அந்த சிவத்துக்கும் பெருமை ஆன்மாவுக்கும் பயன் என்று அந்த சிவத்தினுடைய தன்மை இங்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். 248வது பாட்டு. சுரும்பி இவர் சந்தும் தொடுகடல் முத்தும் வெண்சங்கும் எங்கும் விரும்பினர் வால் சென்று மெய்க்கு அணியாம் இவன் வியன் கங்கை என்னும் பெரும்புணல் சூடும் பிரான் சிவன் சிற்றம்பலம் அறைய கரும்பன மென்மொழியாரும் அந்நீர்மையால் காணுனர்க்கே. ஆகையினாலே ஒருவர் மேலோட்ட பொருள் ஒருவர் தான் இருக்கின்ற இடத்தை காட்டிலும் சென்றடைந்த இடத்தினால் ஒருவர் பெருமை பெறுவார். உதாரணமாக சொன்னார், மருள் நீக்கியார் என்று சொல்லக்கூடியவர் பிறப்பால் பயனல்ல, சென்று அடைந்த அந்த சிவமாகி அந்த இடத்திலே சேர்ந்த பின்பு நாவுக்கரசர் என்று அடைந்த இடத்தால் தான் இன்று நம்மால் வணங்கப்படுகின்றார். எனவே ஆன்மாக்களும் சென்றடைகின்ற இடத்தினாலேதான் பெருமை பெறுவர் என்று இந்த கருத்துக்கள் நிறைய உள்ளடக்கி சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் திருமுறைகளோடு ஒப்பிட்டு ஒவ்வொரையும் எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொரு பாடலுக்கு பின்பாக தொடர் நிகழ்வு, 1வது பாட்டிலிருந்து ஆரம்பித்து 400வது பாடல் வரைக்கும் தொடர் நிகழ்வாக வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த திருக்கோவையார் என சொல்லக்கூடியது காம நிகழ்வு அல்ல, ஞான நிகழ்வு. இதை நாம் பேராசிரியர் உரையினை கொண்டோ அல்ல தண்டபாணி தேசிகருடைய திருக்கோவையார் உண்மை விளக்கம் என்கின்ற நூலையை வைத்துத்தான் பொருள் கொண்டால்தான் உண்மை புரியும் என தெரிந்து கொண்டு, இந்த திருக்கோவையாரிலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளும் கருத்துக்களையும் யார் ஒருவர் அறிகிறார்களோ அவர்கள்தான் திருமுறையை ஓதி அவர்கள் உணர்ந்ததாக கருதப்படுவர். ஆகையினாலே இந்த திருக்கோவையாரையும் நாம் ஓதுதல் வேண்டும் என விண்ணப்பம் செய்து கொண்டு, இந்த அவசரமாக செய்து போட்ட இந்த சாதம் அது எந்த அளவிற்கு ருசியாக இருந்தது என்பது எனக்கு தெரியாது. ஆகையினாலே திடீரென்று உங்கள் மத்தியிலே என் மனதிலே தங்கியிருந்ததை உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். அதாவது அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த அப்பைய தீட்சிதர்கிட்ட அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, என்ன சந்தேகம் வந்துட்டுன்னா, எப்பொழுதுமே இந்த குடிகாரன் இருக்கான் இல்லையா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுவாங்க, ஒரு குற்றவாளியை சந்தேகப்பட்டு ஒருத்தனை கூட்டு வந்துடுவான், அவன்கிட்ட உண்மையை வரவழைக்கணும்னா அவனுக்கு நல்ல தண்ணியை வாங்கி கொடுப்பாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் இப்போவுமே 24 hoursமே கைதியும் அப்படி தான் இருக்கான், கைதை செய்தவர்களும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம். என்னென்னா அப்போ கொடுத்த உடனே மயக்கத்தில் உண்மையை சொல்லிவிடுவான். இதே போல் அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அப்பைய தீட்சிதர் சீடர்கள் மத்தியில் இருக்கிற போது எனக்கு ஒரு ஆசை இருக்கிறதுன்னார். என்னென்ன, என்னுடைய மதியை மயங்கிய பின்பு என் மனதிலே என்ன இருக்கிறது என்பது தானே வெளியே வரும்.
ஆகையினால என்னுடைய மதியை நான் மயக்குகிறேன், என் மதி மயங்கிய பின்பு நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை மாணாக்கர்களை சுற்றி இருந்து எழுதுங்கள்ட்டார். அதன்படி அந்த அப்பைய தீட்சிதர் என்ன சொன்னார், ஒரு உண்மத்தங்காய் இருக்கிறதல்லவா, அந்த உண்மத்தக்காயை நான் இப்பொழுது தின்று விடுகிறேன். உண்மத்தங்காயை தின்றால் என்ன ஆகும், புத்தி அங்கே மயங்கி விடும், அது அப்படியே புத்தி பேதலித்து விடும், நான் என்ன சொல்கிறேன் என்பதை எழுதி கொள்ளுங்கள்னார். உடனே நான் எழுதி கொண்ட பின்பு இந்த மருந்தை கொடுத்தால் அந்த உண்மத்த காய் தின்னதனுடைய அதனுடைய வேகம் சென்று இயற்கைத்தன்மையை அடைந்து விடும் என்று மாணாக்கர்களை நம்பி முதலில் தான் என்ன செய்தார், உண்மத்தங்காயை உண்டு அது நீக்குவதற்கு உரிய மருந்தை மாணாக்கர்கள்ட்ட கொடுத்தான். அந்த காலத்தில் கொடுத்துட்டோன்னா உண்மத்தங்காயை தின்னப்புறம் மருந்தத்துக்கு தூர போட்டுருவான், அப்படியே இந்த வாத்தியார் கடக்கட்டுன்னு நினச்சிருவான். இவர் என்ன பண்ணார், பத்தவன உண்மத்தங்காயை தின்ட்டார். ஏன்னா நீங்கள் சோதனை செஞ்சு பார்த்துருக்கூடாதுன்னு சொன்னேன், உங்கள் மாமியாரை நம்பி ஏமா மாமியார் நான் இதை சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் இதை கொடுன்னா இப்படியே இருக்கட்டும், அப்போ தான் எனக்கு நிம்மதினு விட்டுருவான், அதுக்கத்தான் சோதனை செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லிடுறேன். இப்படி செஞ்ச பின்னு உண்மத்தங்காயை உண்ட பின்பு இறைவனை பற்றி 5 ஸ்லோகங்கள் வெளிப்பட்டது. 5 ஸ்லோகங்கள் வெளிப்பட்டது, அதுக்கு பேர் தான் உண்மத்த பஞ்சகம்னு பேர். எனவே மதிமயங்கிய நிலையிலே மனத்தின் அடித்தளத்திலே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும், திடீரென்று என்ன வெளிப்படுகிறதோ அதுதான் மனதிலே உள்ளது. இதே போல தான் என் மனசில் என்ன இருக்கிறது, என்ன பதிந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த புனிதர் பேரவை எனக்கு இந்த திடீர்னு இந்த ஒரு தேர்வை வைத்தார்கள். என் மனசில் என்ன தங்கியிருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறேன். ஆகையினால இதிலே சில குறைபாடுகள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. கொடுத்து இது பண்ணிட்டாங்க தான் உண்மை மாணாக்கர்கள்னு சொல்லிட்டேனே. ஆகையினால இதில் வந்து கருத்து வேறுபாடுகளோ குறைபாடுகளோ இருக்கக்கூடும், அதை பொறுத்துக்கொண்டு இதில் இருக்கிற நிறைவை மட்டும் எடுத்துக்கொண்டு திருக்கோவையாரை ஓதுகின்ற அந்த ஆர்வத்தை நான் கொள்ள வேண்டும் என தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த புனிதர் பேரவினை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிட்டம்பலம். சிவனை செல்வர்களே, வரும் ஞாயிற்றுக்கிழமை நமது சிவகாந்தி ஐயாவின் திருக்குறள் திருவிளையாடல் புராணம் விளக்க உரை நடைபெறும், இடம் குறுஞ்செய்தி மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். வாழ்த்து. வான்முயில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க.